ஈரோடு கார்த்திக் அவர்களின் நான்கு பாதை ஒரு வழி. அத்தியாயம் ஒன்று. மகேந்திரபுரி கோலாகல கொண்டாட்டத்தில் இருந்தது. வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் வேட்டை திருவிழா தொடங்க இன்னும் ஒரு நாள்தான் இருந்தது. வெவ்வேறு நாடுகளிலிருந்து துணிவு மிகுந்த வீரர்கள் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து வேட்டை விழாவில் கலந்து கொள்ள மகேந்திரபுரியில் குவிந்திருந்தன. வெகு வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளும் தேர்களும் சாரட் வண்டிகளும் நகரத்தின் வீதிகளில் உலா வந்து கொண்டிருந்தன. மகேந்திரபுரியின் மக்கள் நமுட்டு சிரிப்போடு வீரர்களை கவனித்துக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு நன்றாக தெரியும், வேட்டை திருவிழாவில் கலந்து கொண்ட யாரும் வெற்றியோடு ஊர் திரும்பியதில்லை. உடல் ஊனமுற்றோ தோற்றோதான் நாடு திரும்பியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளாக வேட்டை விழாவில் தொடர்ந்து வெற்றி பெறுபவன் மகேந்திரபுரியின் தளபதி கருணாகரன் மட்டுமே. அது எப்படி என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம். மகேந்திரபுரியின் மன்னனுக்கு இதில் தாழ முடியாத பெருமை. அந்த பெருமைக்கு குந்தகம் விளைவிக்க கோட்டையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன இரு புறவிகள். அவற்றின் வாய்நூரை தொலை தூரத்திலிருந்து அந்த புறவிகள் வருகின்றன என்பதை சொல்லாமல் சொல்லின. அவற்றில் அமர்ந்திருந்த இருவரும் பயணத்தால் சற்றே களைப்புற்றிருந்தாலும் கலையான முகத்துடன் இருந்தன. அவர்களின் மேனியில் மேலாடை போடப்படாது இருந்த இடங்களில் தெரிந்த தழும்புகள் இருவரும் சண்டையில் தேர்ந்தவர்கள் என்பதையும் அதில் காயப்பட அஞ்சாதவர்கள் என்பதை பார்ப்பவர்கள் ஊகிக்கும்படியும் அவர்களிடம் வாலாட்ட நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை தருவது போலவும் இருந்தது. அவர்களின் கச்சையிலிருந்த குறுவாள்கள் ஒழுங்காகவும் கச்சிதமாகவும் சொருகப்பட்டிருந்தது. இடுப்பிலிருந்த வாள் வலது கையை ஒட்டியபடி இருந்ததால் இந்த நேரத்திலும் வாளை சுழற்றி அவர்களால் தாக்க முடியும் என்பதை எதிரிகள் உணர்ந்து கொள்ள வாகாக இருந்தது. குதிரையை மெல்ல நடத்தி கொண்டிருந்த இளையவன், அண்ணா, நமக்கு கிடைத்த தகவல் சரிதானா என்றான். அரபு வணிகன் பொய் சொல்ல மாட்டான். 6 விரல் கொண்ட ஒரு மனிதன் மகேந்திரபுரியில் இருப்பதாகத்தான் அவன் கூறினான். கடந்த 6 திங்கள்களில் நாம் பல நாடுகளில் பல 6 விரல் உள்ள மனிதர்களை பார்த்துவிட்டோம். ஆனால் யாருமே நாம் தேடி வரும் நபருடன் பொருந்தி போகவில்லை. உண்மைதான். இங்காவது நம் தேடல் முடிவுற வேண்டும். ஆதித்தன் தன் ஆடையிலிருந்து அந்த ஆபரணத்தை எடுத்தான். கழுத்தில் அணியும் ஆபரணங்களில் ஒன்று அது. இதை பார்த்தவுடன் யாருடைய முகம் மாறுகிறதோ அவனே நாம் தீர்க்க வேண்டிய ஆள். துரதிருஷ்டவசமாக இந்த நகையுடன் முன் அனுபவம் உள்ள 6 விரல் ஆசாமி நம் கண்களில் தட்டுப்படவில்லை. ஆமாம், இந்த நகையை பார்த்து முகம் மாறியவர்கள் யாரும் இல்லை. மேலும் பத்மாவதி பொய் உரைத்திருக்கலாம். பத்மாவதியாவது பொய் கூறுவதாவது? இல்லை, அவளை ஏமாற்றியவன் பொய் கூறியிருக்கலாம் அல்லவா? பொய் மட்டுமா கூறினான்? ஒரு இனத்தையே அழித்துவிட்டலவா காணாமல் போயிருக்கிறான். அவன் மட்டும் என் கையில் கிடைத்தால்? பொறு ஆதித்தா, கோட்டை நெருங்கிவிட்டது என்றான் அரிஞ்சயன். அவர்கள் கோட்டை தலைவனின் கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு வணிகர் தெருக்களில் நடக்க துவங்கினர். மகேந்திரபுரியின் செல்வ செழிப்பை கடைவீதி தெல்ல தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தது. ஒவ்வொன்றாக பார்த்தபடி இருவரும் 6 விரல் கொண்ட யாராவது நாட்டில் உள்ளனரா என்று விசாரித்துக் கொண்டிருந்தனர். வணிகர்களின் பார்வையில் 6 விரல் கொண்ட கை பார்வைக்கு தப்பாது என்பதாலேயே இருவரும் வணிகர் வீதிகளில் விசாரிக்க தலைப்பட்டனர். குதிரையை நடத்தியபடி சாலையின் ஓரத்தில் நடந்து சென்ற ஆதித்தன் வெகு வேகமாக வந்த ஒரு புறவியால் மோதி தள்ளப்பட்டான். திடீரென தள்ளிவிடப்பட்டதால் கடும் கோபமடைந்த ஆதித்தன் அருகிலிருந்த பழக்கடையில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த பழங்களில் ஒன்றை இடித்து சென்றவனின் தலையை நோக்கி குறிப்பார்த்து வீசினான். பழம் அவனுடைய தலையில் மோதி முகத்தை சாராக்கியது. நல்ல வேளையாக அவன் யவனர்களின் முகக்கவசத்தை அணிந்திருந்ததால் அவனுடைய முக சேதாரம் குறைவாகவே இருந்தது. எங்கேயப்பா இவ்வளவு அவசரமாக செல்கிறாய்? உன் மனைவியை கற்பழிப்பவர்களிடமிருந்து காப்பாற்ற செல்கிறாயா? சற்று இடக்காகவே வந்தன ஆதித்தனின் வார்த்தைகள். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை குருடனே என்றவன் புறவையிலிருந்து இறங்கினான். அவனது முகத்தை பார்த்ததும் கடைவீதியில் பரபரப்பு கிளம்பியது. தளபதி கருணாகரன் என்று யாரோ சொன்னார்கள். அருஞ்சயனுக்கு சூழ்நிலை சட்டென்று புரிந்தது. அரசின் உயர்மட்ட அதிகாரியோடு தம்பி தெரியாமல் மோதிவிட்டான் என்று உணர்ந்தவன் ஆதித்தனின் கைகளை பிடித்தான். வேண்டாம் ஆதித்தா என்ற அரிஞ்சயன் கருணாகரனின் அடுத்த செயலை பார்த்து அதிர்ந்தான். இந்த அண்ணியனுக்கு சரியான படம் கற்பிக்கிறேன் என்ற கருணாகரன் தன் புறவியை முடுக்குவதற்காக வைத்திருந்த சவுக்கை எடுத்து ஆதித்தனை நோக்கி வீசினான். தன்னை நோக்கி வந்த சவுக்கை நுனியை லாவகமாக பற்றிய ஆதித்தன் கருணாகரனை பார்த்து கேலியாக புன்னகைத்தான். இனி என்ன செய்ய உத்தேசம் என்ற ஆதித்தனின் புன்னகை கேள்வியில் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற கருணாகரன் சவுக்கை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்ய அப்படியான முயற்சியில் கருணாகரன் ஈடுபட்ட போது அவனது வலது கையில் இருந்த 6வது விரலை சகோதரர்கள் இருவருமே பார்த்தனர். அறிஞ்சயன் நாட்டின் தளபதியை கொன்றுவிட்டு இருவரும் வெளியேறுவது நடக்கக்கூடிய காரியமா என்ற அச்சத்தில் உறைந்தான். ஆதித்தனின் கண்கள் பழிவாங்கும் வெறியில் சிவக்க துவங்கின. அத்தியாயம் 2. சவுக்கை நுனியை பிடித்திருந்த ஆதித்தன் மறுக்கையால் வாளை உருவினான். ஆதித்தன் வாளை உருவுவதை கண்டதும் கருணாகரன் மனதிற்குள் வியப்பு மலையென எழுந்தது.
ஒரு அந்நியன் வேறு நாட்டிற்குள் நுழைந்தவுடன் அந்த நாட்டின் தளபதியுடன் மோதுகிறோம் என்பது தெரிந்தும் மோத தயாராவது அவனது வியப்பிற்கு காரணமாக இருந்தது. அந்த அந்நியனின் தைரியத்தை மனதிற்குள் வியந்த கருணாகரன் ஆதித்தனுக்கு பதிலடி கொடுக்க தன் வாளை மற்றொரு கையால் உருவினான். தன்னுடன் மோத கருணாகரன் தயாராகிவிட்டதை உணர்ந்த ஆதித்தன் சவுக்கின் நுனியை வீசி எறிந்தான். சவுக்கை விட்டெறிந்த கருணாகரன் வாளை கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறினான். முழு வேகத்தில் தம்பி களமிறங்குவதை பதைபதைப்புடன் பார்த்து கொண்டிருந்த அரிஞ்சயன் தளபதிக்கு பின்புறமாக குதிரைகளில் வந்த காவலர்களை கவனிக்க தவறினான். தன்னுடைய ஆட்கள் வருவதை கவனித்த கருணாகரன், இந்த அந்நியர்களை கைது செய்யுங்கள் என்றான். கூரிய வேல்களும் அம்புகளும் சகோதரர்களை சூழ்ந்தன. வாளை உரையிலிட்ட ஆதித்தன், எங்களை கைது செய்ய என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா என்றான். அரசாங்க அதிகாரியை பொதுமக்களுக்கு முன் அவமானப்படுத்தியிருக்கிறாய், அதற்காக நீ கைது செய்யப்படுகிறாய் என்றான் கருணாகரன். பாதசாரிகளை இடித்து தள்ளுவது குற்றம் அல்லவா? அதை மாலை நீதி விசாரணையின் போது மன்னர் முடிவு செய்வார். இந்த நாட்டில் விசாரணை கூட நடக்கிறதா? விசாரணை நடக்கும், முடிவில் உன் மரணமும் சம்பவிக்கும். ஆகா, தளபதியின் கோபத்தை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றான் ஆதித்தன் பயப்படுவது போல் நடித்தபடி. சகோதரர்கள் இருவரும் சிறைச்சாலை நோக்கி நடத்தி செல்லப்பட்டன. கருணாகரன் தன் வீரர்களை நோக்கி, இந்த அந்நியர்களை பற்றிய முழு விவரமும் வேண்டும், அவர்களை பற்றி விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டான். சிறைச்சாலையினுள் இருவரும் அடைப்பட்டு கிடந்தன. சிறைக்குள் அடைப்பதற்கு முன்பாக இருவரின் உடைமைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நீ அவசரப்பட்டுவிட்ட ஆதித்தா, சற்று பொறுமையாக இருந்திருக்கலாம் என்றான் அரிஞ்சயன். இருந்திருப்பேன், அவனது ஆறாவது விரலை பார்க்காதிருந்தால். அதைவிடவும் இன்னொரு விஷயம் முக்கியமானது, அதை கவனித்தாயா அண்ணா? என்ன அது? பத்மாவதியின் ஆபரணம் இரண்டு ஜோடியால் ஆனது. அதன் இன்னொரு ஜோடியை நான் கருணாகரனின் கழுத்தில் கண்டேன். என் கண்களுக்கு தட்டுப்படவில்லையே. நான் கவனித்தேன். நம் தேடல் இன்றோடு முடிவுக்கு வருகிறது. நாம் தேடிய ஆசாமி இவன்தான். இருக்கலாம், ஆனால் இப்போது நாம் அவன் பிடியில் இருக்கிறோம். தப்புவது எளிதல்ல. நமக்கு சாதகமாக ஏதாவது நடக்கும் வரை காத்திருப்போம். சிறை காவலன் அவர்களை பார்த்து, பேசாதீர்கள், அமைதியாக இருங்கள். தளபதியை தாக்க துணிந்துவிட்டு அரட்டை வேர் அடிக்கிறீர்களா என்றான். மன்னித்து விடுங்கள் ஐயா, தெரியாமல் செய்துவிட்டோம் என்றான் அரிஞ்சயன். வேட்டை திருவிழாவிற்கு வந்தால் அதில் கலந்து கொண்டு சாக வேண்டியதானே, ஏன் இப்படி வீணை சாகிறீர்கள்? நாங்கள் அதில் கலந்து கொள்ள வந்தவர்கள் என்று நினைக்கிறீர்கள்? இல்லையா என்ன? அதில் எங்கள் தளபதியை யாரும் வென்றதில்லை. அப்படியா சேதி? நாங்கள் வந்தது வேறு வேலையாக. ஆனால் இப்போது வேட்டை விழாவில் பங்கு கொள்ள தீர்மானித்து விட்டோம். அது நடக்காது என்ற கணீர் குரல் உரையாடலில் குறுக்கிட்டது. வாசலில் நின்ற கருணாகரனை பார்த்த காவலன் முகமன் கூறி நகர்ந்தான். கல்வர்குல திலகங்களே, உங்கள் பூர்வாசிரம கதை முழுவதும் தெரிந்துவிட்டது. இனி நீங்கள் உயிர் தப்ப முடியாது. எங்களை என்ன செய்ய போகிறீர்கள் தளபதி? கல்வர்புரத்தின் பிரசித்தி பெற்ற திருடர்களே, உங்கள் வாழ்வு நாளை காலையோடு முடியப் போகிறது. மகேந்திரபுரியில் திருடிய குற்றத்திற்காக நாளை இருவரின் தலையும் துண்டிக்கப்படும். நாங்கள் எதையும் திருடவில்லையே. உங்கள் மீது பொய்யான வழக்கை புனையப் போகிறேன். கடைவீதியில் நீங்கள் திருட முயற்சி செய்தீர்கள், அதை நான் தடுத்ததால் என்னை தாக்கினீர்கள். நீங்கள் திருடர்கள் என்பதால் உலகம் இதை நம்பும், மன்னரும் நம்புவார் என்றான் கருணாகரன். அப்படியானால் எங்கள் கதி என்றான் அரிஞ்சயன். அதோ கதி என்று கருணாகரன் கடகடவென்று நகைக்கத் தொடங்கினான். விரைவிலேயே அந்த சிரிப்புடன் இன்னொரு சிரிப்பொளி கலந்தது. அது ஆதித்தனுடையது. நீ எதற்கு நகைக்கிறாய் என்றான் கருணாகரன். நீர் சொன்னதை நினைத்தேன், நகைத்தேன். நாங்கள் மன்னரால் விடுவிக்கப்படுவதுடன் வேட்டை விழாவிலும் கலந்து கொள்வோம். உன் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. அது நிச்சயம் நடக்காது. நடக்க விடமாட்டேன். நடக்கும். எங்களை வேட்டை விழாவில் கலந்து கொள்ள வழிமொழியப் போவதே நீர்தான் என்ற ஆதித்தன் கருணாகரனை பார்த்து கண்ணடித்துவிட்டு மீண்டும் நகைக்கத் துவங்கினான். கருணாகரன் எதுவும் விளங்காமல் குழம்பி போய் நின்றிருந்தான். அத்தியாயம் 3. முன்பின் தெரியாத நாட்டின் பொய்யான திருட்டு குற்றம் சாற்றப்பட்டு சிறையில் அடைப்பட்ட நிலையிலும் எந்த கவலையுமின்றி ஆதித்தன் நகைத்தது கருணாகரனுக்கு குழப்பத்தை தந்ததுடன் அவனது தைரியத்தை நினைத்து சற்று அச்சமும் அடைந்தான். அன்று மாலை மகேந்திரபுரியின் நீதி மண்டபத்தில் ஆதித்தன் நிறுத்தப்பட்ட போது நடந்த நிகழ்வுகள் அவனது அச்சத்தை அதிகரித்தன. எதிரி சாமானிய மாணவன் அல்ல என்பதையும், அவனிடம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் தன் உயிர் தப்பாது என்பதையும் கருணாகரன் தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டு விட்டான். கைப்பற்றிய பொருட்கள் திரும்ப கொடுத்த காவலர்கள் இருவரையும் நீதிமண்டபத்தை நோக்கி அழைத்துச் சென்றன. அங்கே வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த குற்றவாளிகளை விசாரித்து அவர்களின் குற்றங்களுக்கேற்ற தண்டனையை வாரி வழங்கிக் கொண்டிருந்தான் மன்னன் மகேந்திரன். பெரிய குற்றங்களுக்கு மரண தண்டனையும் சிறிய குற்றங்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்படுவதை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் ஆதித்தன். வரிசையில் ஆதித்தனின் முறை வந்ததும் தன்னுடைய கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டான் கருணாகரன். கல்வர்புரத்தின் பிரசித்தி பெற்ற திருடர்கள் இவர்கள் என்றும்,
வேங்கியிலிருந்து மோகினி என்னும் குதிரையை களவாடி வந்ததிலிருந்து இவர்களின் திருடும் திறமையை அறியலாம் என்று சற்று வஞ்ச புகழ்ச்சியாகவே அறிமுகத்தை ஆரம்பித்தான். கடைவீதியில் திருட முற்பட்டவர்களை தான் தடுத்து நிறுத்தியதால் தன்னை தாக்க முனைந்ததாகவும் கருணாகரன் புதிய கதை ஒன்றை புனைந்தபோது ஆதித்தன் தனக்குள் சிரித்து கொண்டான். கள்வர்களே, இவர் சொல்வதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்றான் மகேந்திரன். இதை ஏற்க இயலாத மன்னரே, சில கேள்விகளை கேட்டால் நீங்களும் ஏற்க மாட்டீர்கள். புதிதாக நுழைந்த இடத்தில் சில மணி நேரங்களில் யாராவது திருட துணிவார்களா? நோட்டம் பார்க்க காலம் வேண்டாமா? மோகினியை கூட 15 நாட்களுக்கு நோட்டமிட்டுதான் தூக்கினோம். சரியான சமயம் வாய்த்தால்தானே திருடுவது எளிது. ஆம், நீ சொல்வதும் சரிதான். மேலும் களவாடிய பொருளை உடனே கைமாற்றுவதுதானே பாதுகாப்பு. அதற்கு மற்றொரு கள்வர் தூர இருந்து உதவுவதுதானே வழக்கம். இங்கோ இருவரும் அருகருகே இருந்தோம். திருடிய பொருளை எங்களிடமே வைத்திருந்தால் சிக்கிக்கொள்ள மாட்டோமா? அதுவும் சரிதான். உங்களின் கேள்விகளின்படி யோசித்தால் நீங்கள் திருட முகாந்திரமில்லை. மேலும் திருடிய பொருள் சபைக்கும் வரவில்லை. ஆம், குற்றச்சாட்டு மட்டுமே வந்திருக்கிறது, பொருள் வரவில்லை. என்ன பொருளை திருடினோம் என்று தெரியாமலேயே இங்கு வந்திருக்கிறோம். அப்படியானால் என் நாட்டில் களவு செய்ய நீங்கள் வரவில்லை? அந்த நோக்கத்திற்காக நாங்கள் வரவில்லை. எத்தனையோ பேர் வேட்டை திருவிழாவிற்கு வரும்போது கருணாகரன் உங்களை மட்டும் ஏன் கைது செய்ய வேண்டும்? பயம் அரசே. கருணாகரனுக்கு பயமா? யார் மீது? எங்களின் மீது. மோகினியை களவு செய்த எங்களின் திறமை மீது. எங்கே வேட்டை விழாவில் நாங்கள் வென்று விடுவோமோ என்று பயப்படுகிறார். அதனால் வீணாக திருட்டு குற்றம் சுமத்தி எங்களை ஆட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறார். நாங்கள் கள்வர்கள் என்பது அவருக்கு வசதியாகிவிட்டது. கருணாகரா, இதற்கு என்ன சொல்கிறாய்? 10 ஆண்டுகள் தொடர்ந்து வென்ற நான் இவர்களை பார்த்து பயப்படுவதா? வெட்கம். இவர்கள் கலந்து கொள்ளட்டும். இவர்களை களப்பலியாக்கி இவர்களின் கூற்றை பொய்யாக்குகிறேன். அவர்கள் போட்டியில் கலந்து கொள்வார்கள், அதை நான் வரவேற்கிறேன். இந்த வழக்கு தளபதியின் காழ்ப்புணர்ச்சியால் விளைந்த பொய் வழக்கு என்றான் ஆதித்தன். கருணாகரா, கவனம். உன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மக்களிடம் காட்டாதே, அது நல்லதல்ல. இதுவே கடைசி முறை. விருந்தாளிகளே, தளபதியின் தவறுக்கு மன்னித்து விடுங்கள். வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்றான் மகேந்திரன். மன்னித்து விடுங்கள், இனி தவறு நேராது என்றான் கருணாகரன். வழக்கு முடியவில்லை மன்னரே, இனிதான் துவங்குகிறது என்றான் ஆதித்தன். என்ன சொல்கிறாய்? என் உடைமைகளில் ஒரு ஆபரணத்தை காணோம். அதை தளபதி எடுத்திருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன் என்றான் கண்ணீர் குரலில் ஆதித்தன். சபை அமைதியானது. தளபதியின் மீதே திருட்டு குற்றமா என்ற கேள்வி அனைவரின் நெஞ்சிலும் எழுந்தது. கருணாகரன் இதயம் சில நிமிடங்களில் துடிக்க மறந்தது. எதிரி சாதாரணமானவன் அல்ல என்று கருணாகரன் உணரத் தொடங்கினான். 4. ஆதித்தனின் குற்றச்சாட்டு அவையை அமைதியாக்கியதுடன் மட்டுமல்லாது அவனின் துணிச்சலை வெளிக்காட்டுவதாகவும் அமைந்திருந்தது. சற்றும் பயமின்றி தளபதியின் மீதே திருட்டு குற்றத்தை மன்னரிடம் கூறும் அந்த வாலிப வீரனின் துணிச்சலை சிலர் வாய்விட்டு பாராட்டவும் தலைப்பட்டன. கருணாகரன் நிலையோ இருதலை கொள்ளி எறும்பானது. ஆதித்தனின் ஆபரணத்தை தான் எடுத்தது இவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்று கருணாகரன் கனவிலும் கருதினான் அல்ல. காவலர்கள் ஆதித்தனின் உடைமைகளை திரும்ப கொடுத்த போது தன்னுடைய ஆபரணம் காணாமல் போய்விட்டது என்று ஆதித்தன் குரல் எழுப்பாமல் மௌனமாக இருந்ததன் பொருள் அவனுக்கு அப்போதுதான் விளங்க தொடங்கியிருந்தது. ஆனாலும் ஆதித்தனின் குற்றச்சாட்டிலிருந்து மீள சில சாதாரணமான விஷயங்கள் தனக்கு இருப்பதையும் அதை பயன்படுத்தி மீண்டும் ஆதித்தனை சிக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்த ஆதித்தன் துணிச்சலுடன் பேச ஆரம்பித்தான். அவையோர்களே, ஒரு நாட்டின் தளபதியாகிய நான் ஒரு கள்வனின் ஆபரணத்தை களவாடியிருப்பேன் என நம்புகிறீர்களா என்றான். இல்லை என்ற ஓசை அவையின் நாலாபுரத்திலும் எழுந்தது. அவையோரின் நம்பிக்கைக்கு பணிகிறான் கருணாகரன். இந்த கள்வன் அந்த ஆபரணத்தை யாரிடமிருந்து திருடினானோ என்றான் இகழ்ச்சி புன்னகையுடன். களவாடிய பின் அது என் பொருள் ஐயா. அந்த பொருளின் சொந்தக்காரர் யார் என்பது எனக்கே தெரியாது. திருட்டின் நியதி அப்படி இருக்கலாம். அந்த பொருளின் உரிமையாளன் நான். நிஜமாகவா? ஆம். அப்படியானால் இணைந்தே அணிய வேண்டிய அந்த ஆபரணங்களில் ஒன்றை மட்டுமே ஏன் ஐயா அணிந்திருக்கிறீர்? மற்றொன்று என்ன பாவம் செய்தது? வெள்ளிலிருந்து பாய்ந்த அம்பு போல் ஆதித்தரிடமிருந்து கேள்வி பறந்தது. எதிர்பாராத இந்த கேள்வியால் சற்று தடுமாறிய கருணாகரன் அதன் மற்றொரு ஜோடியில் சற்றே சேதம், அதனால் அணியவில்லை என்றான். சேதத்தை காட்டும், நம்புகிறேன். ஹரிச்சந்திரன் நீயே என்று ஆதித்தரிடமிருந்து இடக்காக வந்தது பதில். இருவரின் வாதங்களை கேட்ட மகேந்திரன், கருணாகரா, ஏன் தயங்குகிறாய்? உன் பக்கம் நியாயம் இருந்தால் இவர்களை நானே தண்டிப்பேன் என்றான். சற்றே பதட்டத்துடன் தன் ஆடைகளுக்குள் கையை நுழைத்து தேடிய கருணாகரன் ஆபரணம் தட்டுப்பட்டதும் தன் வலுவான விரல்களால் அதை இரண்டு துண்டாக்கினான். வெட்டுப்பட்ட பாகத்தை வெளியே எடுத்தவன், இதுதான் நான் ஆபரணத்தை ஒழித்து வைக்க காரணம் என்றான். அவன் முகத்தில் வெற்றி பெருமிதம் இருந்தது. இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்றான் மகேந்திரன் ஆதித்தனை நோக்கி. பொறுங்கள் மன்னா, சேதத்தை நிரூபித்து விட்டார். ஆனால் வெட்டுப்பட்ட ஆபரணம் அவருடையது என்று நிரூபிக்கவில்லையே என்றான் ஆதித்தன்.
அதை நான் நிரூபிக்கிறேன் என்ற குரல் சபையில் எழுந்தது. அனைவரும் திரும்பி பார்த்தபோது அரண்மனை பொற்கொள்ளர் நின்றிருந்தார். அந்த ஜோடி ஆபரணங்களை செய்து கொடுத்தவன் நான் தான். அந்த ஆபரணங்களின் கொக்கியில் என் குடும்ப லட்சணையான மீனை பொருத்தியிருப்பேன். கவனியுங்கள் மன்னா என்று பொற்கொள்ளன் கருணாகரனின் கழுத்தில் கிடந்த நகையை வாங்கினான். அறுபட்ட சங்கிலியின் மறுமுனையில் இருந்த கொக்கியை திருப்பியவன் இரண்டிலும் இருந்த மீன் சனத்தை காட்டினான். இந்த ஜோடி ஆபரணம் தளபதி கருணாகரனுக்கு மலைக்கொள்ளையனும் புரட்சி காரணமான கரிகாலனை கொன்றதற்காக வழங்கப்பட்ட பரிசுகளில் ஒன்று. இதை செய்து கொடுத்தவன் நானே. இதை மன்னர்தான் கருணாகரனுக்கு பரிசாக கொடுத்தார். இந்த நகை கருணாகரனுக்கு சொந்தமானது. அவையில் மயான அமைதி நிலவியது. கருணாகரனின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. தொலைந்தான் எதிரே என்று எண்ணத் தொடங்கினான். தான் வழக்கில் தோற்றதை பற்றி எந்த கவலையுமின்றி புன்னகையுடன் நின்றிருந்தான் ஆதித்தன். நீதி மண்டபத்தில் பொய்கூறி ஏமாற்றியதற்காக இவர்களை சிரசேதம் செய்யுங்கள் என்ற உத்தரவு மகேந்திரனிடமிருந்து பறந்தது. அடுத்த நொடியில் ஆதித்தன் நகைக்கத் தொடங்கினான். அலையலையாக எழுந்த அவனது சிரிப்போசை அவையையும் மன்னனையும் கருணாகரனையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. மற்றவர்கள் அஞ்சி நடுங்கும் ஒரு உத்தரவை பார்த்து ஒருவன் நகைக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு மனதைரியம் இருக்க வேண்டும் என்று அவை விக்கித்தது. ஆதித்தனின் சிரிப்பு கல் விழுந்த குளமாக விரிந்து கொண்டே சென்றது. அத்தியாயம் 5. அவை முழுவதும் அலையென பரவிய ஆதித்தனின் சிரிப்பை மகேந்திரனின் குரல் தடுத்து நிறுத்தியது. உன் நகைப்பின் மூலம் இந்த அவையை அவமதிக்கிறாய் ஆதித்தா என்று குற்றம் சாட்டியது கொற்றவனின் குரல். இந்த அவையை அவமதித்தது நான் அல்ல மன்னரே, நீர்தான். நீதி வழங்க வேண்டிய மன்றத்தில் அநீதியை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறீர்கள் என்றான் ஆதித்தன். மன்னரின் தீர்ப்பில் குறை காண்கிறாயா? இப்போதே உன் தலையை தனியாக்குகிறேன், பார் என்ற கருணாகரன் தன் வாளை உருவ முற்பட்டான். நாம் களத்தில் மோதுவோம் கருணாகரா. இப்போதே விவாதம் எனக்கும் மன்னருக்கும் மட்டுமே. நீர் சற்று அமைதியாக இருப்பது உமது உடலுக்கு நல்லது என்றான் ஆதித்தன் சற்றும் அலட்டிக் கொள்ளாமல். நான் தந்த தீர்ப்பில் என்ன குறை கண்டாய் சொல் வீரனே என்றான் மகேந்திரன். நீதி ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறுபடக்கூடாது மன்னரே. அப்படி மாறினால் அது அநீதியாகவே கருதப்படும். ஆம் உண்மை. அவையோரே நன்றாக கவனியுங்கள். சற்று முன் கருணாகரன் என் மீது தவறான குற்றத்தை சாட்டி என்னை தண்டனைக்குள்ளாக்க முயன்றான். என் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என்று நான் நிரூபித்தேன். அதை நிரூபிக்கும் வரை என் மனம்பட்ட வேதனையை நான் மட்டுமே அறிவேன். உண்மையை அறிந்த மன்னர் கருணாகரனை எச்சரித்து மன்னித்தார். நான் அடைந்த வேதனையை மன்னரும் அறிய மாட்டார், கருணாகரனும் அறிய மாட்டான். தன் தவறை கருணாகரன் உணர வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு ஆபரணம் களவு போனதாக பொய் கூறினேன். அந்த பொய்யின் பலனை, அந்த வேதனையை கருணாகரன் இப்போது அனுபவித்தான். நான் அடைந்த வேதனைக்கும் அவன் அடைந்த வேதனைக்கும் சரியாக போயிற்று. பொய் குற்றச்சாட்டை சொன்ன கருணாகரனை மன்னித்த மன்னர் அதே குற்றம் செய்த என்னை சிறைச்சேதம் செய்ய உத்தரவிடுகிறார். இதுதான் மகேந்திரபுரியின் நீதி பரிபாலனா? ஆளுக்கு தகுந்தது போல் இந்த நாட்டின் நீதி மாறுபடுமா? அவையோரே நீங்களே பதில் சொல்லுங்கள். நான் செய்தது தவறு என்று நீங்கள் சொன்னால் நவகண்டனம் செய்து என் உயிரை நானே மாய்த்துக் கொள்கிறேன். ஆதித்தனின் பேச்சு அவையின் மூளை முடுக்கெல்லாம் எதிரொலித்தது. பொதுமக்கள் மெல்ல தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தன. ஆதித்தனின் கேள்வி நியாயமானது என்ற குரல் எங்கிருந்தோ ஒலித்தது. மன்னரின் தீர்ப்பு அநீதியானது என்றது மற்றொரு குரல். அநீதி என்ற கோஷம் மெல்ல கிளம்பலாயிற்று. கை உயர்த்தி அவையின் சத்தத்தை அடக்கிய மகேந்திரன், தவறு செய்யவிருந்தேன், சரியாக சுட்டிக்காட்டிவிட்டாய். உங்கள் இருவரையும் விடுவிக்கிறேன் ஆதித்தா. போய் நாளைய போட்டிக்கு தயாராகு. மன்னர் வாழ்க என்ற கோஷத்தில் மகேந்திரன் நனைந்து கொண்டிருந்த போது சகோதரர்கள் இருவரும் கிளம்பினர். அவர்களை முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க முறைத்து கொண்டிருந்தான் கருணாகரன். தன்னை கடந்தவர்களை பார்த்து, உங்களின் முடிவு என் கையில் என்றான். அதில் வெறும் ரேகை மட்டுமே இருக்கிறது தளபதி. அதில் ஆயுள் ரேகை என்ற ரேகை ஒன்று ஓடுகிறது. அது இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு ஓடாது, நின்றுவிடும் என்ற ஆதித்தன் அலட்சியத்தோடு வெளியேறினான். நீதி மண்டபத்தை விட்டு வெளியேறி புறவிகள் கட்டப்பட்ட இடத்தை நோக்கி நடந்தார்கள் இருவரும். அடையாளம் கட்டும் அந்த ஆபரணத்தை நாம் எழுந்துவிட்டோம் என்றான் அருஞ்சயன். இல்லை, அது என்னிடம் இருக்கிறது என்று ஆதித்தன் தன் கையை விரித்தான். அதில் துண்டாக்கப்பட்ட ஆபரணம் காட்சியளித்தது. இது எப்போது நடந்தது? கடைசியாக கருணாகரனிடம் பேசிய போது கைவரிசையை காட்டிவிட்டேன். இப்போது ஆபரணத்தை தேடும் அவனின் முகம் இஞ்சி தின்ற குரங்காக மாறியிருக்கும் என்று நகைத்தான் ஆதித்தன். அப்படியானால் பத்மாவதியையும் கரிகாலனையும் கொன்றவன் இவன்தான். ஆபரணத்தை களவாடியதன் மூலம் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டான். எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கும் கரிகாலனையே வீழ்த்திருக்கிறான் என்றால் இவனை நாம் சாதாரணமாக எண்ண முடியாது. வலுவான எதிரியோடுதான் மோதப்போகிறோம் என்றான் ஆதித்தன் சிந்தனை வசப்பட்டவனாக. அதே நேரம் கருணாகரன் தனிமையில் யோசித்துக் கொண்டிருந்தான். யார் இவர்கள்? பத்மாவதியிடம் பரிசாக கொடுத்த ஆபரணம் இவர்களிடம் எப்படி வந்தது? பூண்டோடு அழித்துவிட்டதாக கருதும் கரிகாலனின் உயிர் தப்பிய ஆட்களில் யாராவது பழைய கணக்கை நேர் செய்து கொள்ள கிளம்பி வந்திருக்கிறார்களா? பலவாறு சிந்தித்தவன் ஆபரணத்தை எடுக்க ஆடைக்குள் கையை விட்டான். அங்கே ஆபரணத்தை காணாமல் அதிர்ந்தவன், யமகாதகர்கள்
என்று முணுமுணுத்தான். அத்தியாயம் 6. அன்று இரவு தங்கும் விடுதி ஒன்றில் தங்கிய சகோதரர்கள் இருவரும் தனிமையில் உரையாட ஆரம்பித்தனர். அண்ணா, இந்த வேட்டை விழாவை பற்றி நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. அதை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வாஸ்தவம்தான், அதை தெரிந்து கொள்ள என்னிடம் ஒரு உபாயம் உள்ளது என்றான் அரிஞ்சயன். சொல்லுங்கள், செய்து பார்ப்போம் என்றான் ஆதித்தன். இப்போது விடுதியிலிருந்து வெளியேறி ஆளுக்கொரு திசையில் செல்வோம். வேட்டை விழாவை பற்றி நகர மக்களிடம் விசாரிப்போம். மீண்டும் விடுதியில் சந்தித்து நமக்கு கிடைத்த தகவல்கள் ஒத்துப்போகிறதா என்று சரிபார்ப்போம். பிறகு விளையாட்டில் வெல்லும் வழியை கண்டுபிடிப்போம். சம்மதத்திற்கு அறிகுறியாக தலையை அசைத்த ஆதித்தன், அடுத்த சில மணி நேரங்கள் நாம் தனித்தனியாக இருக்கப் போகிறோம். அதை சாதகமாக்கிக் கொள்ள நம் கருணாக முயற்சி செய்யலாம். நம் கருணாகரனுக்கு பொருத்தமான பேரைதான் வைத்திருக்கிறாய் என்று புகழ்ந்த அரிஞ்சயன், அடிப்பட்ட பாம்பிடம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். உன் எச்சரிக்கையை கவனத்தில் வைக்கிறேன். நேரடியாக மோத துணிய மாட்டான் என்பதால் நாம் கண்ணில் பட்டவர்களிடம் சந்தேக கண்கொண்டே பழகியாக வேண்டும் என்ற ஆதித்தன், ஆமாம், மோகினியும் உனது குதிரையும் எங்கே என்றான். வாடகை குதிரை லாயத்தில் பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், நாம் நகர் உலா கால்நடையாகவே நிகழப்போகிறது. அடுத்த சில நிமிடங்களில் சகோதரர்கள் இருவரும் விடுதியிலிருந்து வெளியேறி ஆளுக்கொரு திசையில் நடந்தன. அதே நேரம் கருணாகரன் தனக்கு விசுவாசமான படை வீரர்களுடன் குயுக்தியான திட்டம் ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்தான். அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கி உயிரை விட்டதற்கு ஒப்பான ஒரு திட்டம் அவன் மனதில் உதயமாகியிருந்தது. அதில் சிக்கியவர்கள் மீள்வது எளிதல்ல. ஆதித்தனின் மனப்போக்கை ஓரளவு ஊகித்திருந்த கருணாகரன் இரண்டு விதமான திட்டங்களை தீட்டி வைத்திருந்தான். ஆதித்தன் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அது மரணத்தின் நுழைவாயிலாகவே இருக்கும் என்று தெளிவாக தெரிந்த பின்பே கருணாகரன் படுக்கைக்கு போனான். முதல் ஜாம முடிவடையும் நேரத்தில் சகோதரர்கள் இருவரும் விடுதியில் சந்தித்துக் கொண்டனர். இருவருக்கும் எந்த இடையூறும் நேராதிருந்த போதே கருணாகரன் மிகப்பெரிய வலை ஒன்றை தங்களுக்காக விரித்திருப்பான் என்பதை ஆதித்தன் யூகித்திருந்தான். உணவருந்தி படுக்கையில் உட்கார்ந்த ஆதித்தன், சொல்லண்ணா, நீ கேள்விப்பட்டவற்றை என்றான். பெருமூச்சு விட்ட அரிஞ்சயன், இது உயிர் பலி நிறைந்த விளையாட்டு ஆதித்தா. யுத்தவெறி பிடித்த மகேந்திரனின் கொடூரத்திற்கு இந்த விளையாட்டு ஒரு சாட்சி. ஆம், நானும் அதைத்தான் நினைத்தேன் என்றான் ஆதித்தன். போட்டி இரண்டு வழிகளில் நடக்கும். ஒன்று நீலமலையை அடையும் நேர்வழி. அதில் பயணிக்கும் வீரர்களை மகேந்திரனும் அவனது வீரர்களும் அம்புகளாலும் வேலாலும் தாக்கிக் கொள்வார்கள். கணவாய் பகுதிகளில் பாறைகள் உருட்டிவிடப்படும். யானைகளை பிடிக்கும் குழி வேல்கம்புகள் நடப்பட்டு மணல் போர்த்தி காணப்படும். அதில் விழுபவர்களின் கதி அதோகதிதான். நீலமலைக்கான நேர்வழியில் ஆபத்து நேராகவே காத்திருக்கும். அதில் தப்பி தொடர்ந்து இலக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் என்றான் ஆதித்தன். உயிர் போனாலும் கவலையில்லை என்று வீரர்களிடம் முதலிலேயே பிராமண பத்திரம் எழுதி வாங்கிக் கொள்வதால் உயிர் வலிக்கு நடவடிக்கை இல்லை. போட்டி இரண்டு பகல் இரண்டு இரவுகள் தொடர்ந்து நடக்கும். தாக்குதல் இரவிலும் நடக்கும். ஒருவரையொருவர் முந்தி செல்ல தங்களுக்குள்ளாக அடித்து கொண்டு வீரர்கள் இறப்பதும் உண்டு. கேள்விப்பட்டேன், கருணாகரன் இதில்தான் பயணிக்கிறானா? அப்படித்தான் தெரிகிறது. போட்டியில் முதல் ஆளாக அவன்தான் கிளம்புகிறான். தங்கள் நாட்டு வீரன் என்பதால் தாக்குதல் நடத்தப்படுவதில்லை என்ற புகாரும் நகரில் உழவுகிறது. அது உண்மையாக கூட இருக்கலாம். அடுத்த வழி? அது வழியல்ல, நரகத்தின் வாசல் என்றான் அரிஞ்சயன். உண்மைதான். இரண்டாவது வழி மாயமான் கரடு. அதனுள் நுழைந்தவர்கள் உயிருடன் திரும்பியதில்லை. இதுவரை அதில் பயணம் செய்ய முயற்சி செய்த 160 பேர் இறந்திருக்கின்றனர். அந்த வழி நான்கு பாதையாக பிரியும். அதில் ஒன்றுதான் சரியான வழி. தவறான வழியில் சென்றாலும் மரணம் நிச்சயம். அது ஒரு புதிர் வழி என்றான் அரிஞ்சயன். அப்படியானால் நாம் அதில்தான் பயணிக்கப் போகிறோம் என்றான் ஆதித்தன். அது மரணத்திற்கு சமம் என்றான் அரிஞ்சயன். அதையும் நேரில் சந்தித்து பார்ப்போம் அண்ணா என்றான் ஆதித்தன். கருணாகரன் ஆதித்தன் இந்த வழியைத்தான் தேர்ந்தெடுப்பான் என்று யூகித்து வகுக்க சக்கர வியூகத்தில் காலை வைத்தான் ஆதித்தன். அத்தியாயம் 7. மரணத்தின் நுழைவாயிலாக கருதப்படும் நீலமலைக்கான நேர்வழியை விடுத்து தன் தம்பி பொய்மான் கரடு வழியை தேர்ந்தெடுத்ததுடன் அதிலேயே பயணம் செய்வேன் என்று அடித்து கூறியதால் அரிஞ்சயன் குழப்பமடைந்ததுடன் அதை ஆதித்தனிடம் கேட்கவும் செய்தான். இளையவனோ புன்னகையுடன் பதில் கேள்வியை தொடுத்தான். நீலமலைக்கான நேர்வழியில் ஆபத்து நேராகவே வரும். ஆனால் பொய்மான் கரடின் வழியில் ஆபத்து எப்படி வரும் அண்ணா? நீ கேட்டிருந்ததை கூறு. அந்த வழி நான்கு பாதையாக பிரிகிறது. அதில் ஒரு வழிதான் எளிதானது. மற்ற மூன்று வழிகள் ஆபத்து நிறைந்தவை. கொடிய மிருகங்கள், மனித கறி உண்ணும் காட்டுவாசிகள், ஆலை விழுங்கும் புதைக்குழிகள், சுயநினைவை இழக்க செய்யும் மதிமயக்கி வனம் போன்ற ஆபத்துகள் நிறைந்தவை. நீலமலையின் வழியில் மகேந்திரனால் உருவாக்கப்படும் செயற்கையான அபாயங்களுக்கு சற்றும் குறைந்ததல்ல இந்த இயற்கை அபாயங்கள். இதில் சரியான பாதையை கண்டறிய இயலாமல் உயிரை விட்டவர்கள் இதுவரை 160 பேர். உள்ளே நுழைந்தவர்கள் இதுவரை திரும்பி வந்ததில்லை. அந்த காரணத்தினால்தான் நான் அந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். புரியவில்லை ஆதித்தா. அண்ணா, நன்றாக யோசித்துப்பார். உள்ளே சென்றவர்கள் உயிருடன் வந்ததில்லை என்றால்
அங்கிருக்கும் அத்தனை அபாயங்களும் வெளி உலகிற்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? இடியென இறங்கியது இளையவனின் கேள்வி. அதுவரை அந்த கோணத்தில் யோசிக்காத அறிஞயன் தன் தம்பியின் புத்திசாலித்தனத்தை மனதிற்குள் வியந்தான். சரியான கேள்விதான் கேட்டிருக்கிறாய். இந்த கேள்விக்கு பதில்? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் இருவர். ஒருவன் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை, இன்னொருவன் மகேந்திரன். புரியவில்லை ஆதித்தா. புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால் நாம் மகேந்திரன் மன்னனாக பதவியேற்ற 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஏனென்றால் மகேந்திரன் மன்னனாகும் போது பொய்மான் கரடு நீலமலைக்கான குறுக்கு வழியாக இருந்தது. அடர்ந்த காடு என்பதை தவிர வேறு பயம் எதுவும் இல்லை. மகேந்திரபுரி என்னும் இந்த புதிய தலைநகரை நிர்மாணித்த மகேந்திரனின் கண்கள் இந்த காட்டின் மீது விழுந்தது. புதிர் விளையாட்டில் விருப்பம் கொண்ட யாரோ ஒரு கட்டிடக் கலைஞரின் மூலம் பொய்மான் கரட்டை ஆபத்தான இடமாக மாற்றியிருக்க வேண்டும். அதில் இருக்கும் ஆபத்தை மகேந்திரனும் அவனும் மட்டுமே அறிந்திருக்க வேண்டும். ரகசியம் வெளிப்படாதிருக்க அந்த கலைஞனை மகேந்திரன் கொன்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனை சிறைப்படுத்தியிருக்க வேண்டும். இது எப்படி உனக்கு தெரியும்? நகரத்தின் வயது முதிர்ந்த பெரியவரிடம் பேசிய போது கிடைத்த தகவல்கள் இவை. இந்த தகவல்கள் புதிய கதையை கூறுகிறது. ஆம், பத்மாவதி தீ விபத்தில் இறந்தாள் என்று நாம் 10 ஆண்டுகளாக நினைத்து வந்தோம். 6 மாதங்களுக்கு முன் நம்மை சந்தித்த முதியவர் அது விபத்தல்ல கொலை என்று புதிய கதையை கூறவில்லையா? கரிகாலனை அரசு கொன்றது என்று நாம் நினைத்தோம். ஆனால் நீதி மண்டபத்தில் கருணாகரன் கொன்றதாக புதிய கதை கிடைக்கவில்லையா? உண்மைதான். நீ கூறியபடி பார்த்தால் பொய்மான் கரடின் வழியை, அதன் அபாயத்தை மகேந்திரன் மட்டுமே அறிவான். அந்த 4 பாதைகளில் இருக்கும் எளிய ஒரு வழியை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. மகேந்திரனை தவிரவும் இன்னொருவனுக்கு அந்த வழி தெரியும். யாரது? நான் நண்பர் கருணாகரன் தான். அந்த வழியை கூறியது மகேந்திரனாக இருக்குமோ? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். புதிர் போட்டு பேசுகிறாய். எனக்கே கொஞ்சம் குழப்பம்தான் அண்ணா. ஆனால் நிச்சயமாக சொல்வேன், போட்டியின் போது கருணாகரன் நீலமலை வழியில் செல்வதில்லை, பொய்மான் கரட்டு வழியாகத்தான் செல்கிறான். அது எப்படி? போட்டியில் முதலில் கருணாகரன் தானே கிளம்புகிறான். வாஸ்தவம்தான். ஆனால் போட்டியின் நடுவில் அவன் தட்டுப்படுவதில்லை, கடைசியில்தான் காட்சி அளிக்கிறான். அதுவும் உண்மைதான். அதற்கு என்ன காரணம்? பொய்மான் கரட்டின் எளிய வழி கருணாகரனுக்கு தெரியும் என்பதுதான் காரணம். போட்டியில் முதலாவதாக கிளம்பும் கருணாகரன் ஒரு கல் தொலைவை கடந்த பின் பொய்மான் கரட்டு வழியில் புகுந்து விடுவான். போட்டியாளர்கள் குற்றுயிரும் குலைவுயிருமாக நீலமலை அடிவாரத்தை அடையும் போது கருணாகரன் குறுக்கு வழியில் இலக்கை அடைந்து விடுவான். சரியான திட்டம். இதை நாம் எப்படி முறியடிப்பது? யோசிப்போம் அண்ணா. பொய்மான் கரடின் அபாயங்கள் கற்பனையாக கூட இருக்கலாம் என்றபடி படுக்கையில் சாய்ந்தான் ஆதித்தன். இருவரும் உறங்கத் தொடங்கின. ஆதித்தனுக்கு தெரியாது, மறுநாள் போட்டியின் போது துவக்கத்திலேயே கருணாகரன் தன்னை யோசிக்க விடாமல் கதற வைப்பான் என்று. 8. மறுநாள் காலை ஆதவன் கிழக்கே உதித்தான். அந்த சூரிய உதயம் எத்தனை பேரின் தலையெழுத்தை மாற்றி எழுதப்போகிறது என்பதை யார் அறிவார்? அணி அணியாகவும் குழுவாகவும் தனியாகவும் போட்டியாளர்கள் வகை வகையாக வந்து சேர்ந்திருந்தன. விழா மேடையில் மகேந்திரனை காணவில்லை. அவன் போட்டி நடக்கும் வழியின் 3வது கல் தொலைவில் தன் காவலர்களுடன் வில் அம்புகளுடனும் ஈட்டியுடனும் காத்திருந்தான். தாக்குதல் நடத்திய பின் அடுத்த தாக்குதலை நடத்தும் இலக்கில் ஆயுதங்களும் வீரர்களும் காத்திருந்தன. விளையாட்டு துவங்கும் மைதானத்தில் அறிவிப்பாளன் தோன்றியதும் மைதானம் ஆழ்ந்த அமைதியில் ஆழ்ந்தது. அவன் தொண்டையை கணைத்து கொண்டு உரத்த குரலில் பேச ஆரம்பித்தான். வீரர்களே, நமது மன்னரின் வீர விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த போட்டியில் வெல்லும் வீரருக்கு ஏராளமான பொன்னையும் பொருளையும் மன்னர் பரிசளிப்பார். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் நம் தளபதி கருணாகரன். தன் பெயர் குறிப்பிடப்பட்டதும் கருணாகரின் முகத்தில் பெருமிதம் படர்ந்தது. பார்த்தாயா என் பெருமையை என்பது போல் மீசையை முறுக்கியபடி ஆதித்தனை பார்த்தான். ஆதித்தனோ வாயை கையால் பொத்தி சிரிப்பை அடக்கி அவனை கேலி செய்தான். அறிவிப்பாளன் போட்டி விதிமுறைகளை அறிவிக்க தொடங்கினான். இங்கிருந்து நீலமலைக்கான நேர்வழி தொடங்குகிறது. இந்த வழியில் 1 காததூரம் சென்ற பின் வலதுபுறம் பொய்மான் கரடு என்று குறுக்கு வழி செல்கிறது. போட்டியாளர்கள் 2 வழிகளில் எதில் வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். 2 பகல் 2 இரவுக்கு பிறகான சூரிய உதயத்தின் போது நீலமலை அடிவாரத்தை அடைபவர்களை வெற்றி பெற்றவர்கள். அடுத்ததாக அவன் கூறியது 2 வழிகளிலும் இருக்கும் அபாயத்தை பற்றியது. அது சகோதரர்கள் இருவரும் கேள்விப்பட்டவற்றுடன் ஒத்துப்போனது. போட்டியாளர்களை பின்பற்றி வரும் முதலுதவி படை களத்தில் காயமடைந்தவர்களை இறந்தவர்களை அப்புறப்படுத்தும். அதுவும் நீலமலைக்கான நேர்வழியில் மட்டுமே இந்த படை செயல்படும். இவற்றை சொல்லி முடித்த அறிவிப்பாளன் தன் கையிலிருக்கும் சிகப்பு துணியை நழுவிடும்போது குதிரைகளும் தேர்களும் கிளம்பலாம் என்று கூறினான். கருணாகரன் தன் புறவியின் கடிவாளத்தை இறுக பிடித்திருந்தான். ஆதித்தனும் அருஞ்சயனும் சுவாதீனமாக குதிரைகளில் உட்கார்ந்திருந்தன. அறிவிப்பாளனின் கையிலிருந்த சிகப்பு துணி நழுவியதும் கருணாகரனின் குதிரை மின்னலென முதலில் கிளம்பியது. அடுத்தடுத்து ஒவ்வொரு போட்டியாளர்களின் குதிரைகளும் போட்டி போட்டுக்கொண்டு வெளியேறின. எல்லா குதிரைகளும் புழுதியை கிளப்பிக்கொண்டு கிளம்பிய பின்பும் சகோதரர்கள் இருவரின் குதிரையும் ஆணி அழித்தது போல் நின்ற இடத்தை விட்டு அசையாமல் நின்றன.
அவர்களின் இந்த வினோத செயல் மைதானத்தில் சிரிப்பொலியை கிளப்பியது. அண்ணா, புழுதியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள துணியை முகத்தில் கட்டிக்கொள்வோம் என்றான் ஆதித்தன். அறிஞ்சயன் துணியை முகத்தில் கட்டிக்கொண்டு குதிரையை முடுக்கினான். ஆதித்தன் தன் இடுப்பிலிருந்த செந்நிற துணியை முகத்தில் கட்டியதும் மைதானம் ஒரு நிமிடம் திருக்கிட்டது. செந்நிற முகமூடி அணிந்திருந்த ஆதித்தனின் உருவம் அவர்களின் மனதிலிருந்த மற்றொரு வீரனை பற்றிய நினைவுகளை தட்டி எழுப்பியது. அறிவிப்பாளன் தான் அந்த உணர்வை முதலில் உரத்த குரலில் வெளிப்படுத்தினான். கரிகாலன்! அந்த குரல் திரும்பவும் மைதானத்திலிருந்த மக்களிடமிருந்து உரத்த குரலில் எதிரொலித்தது. அனைத்து திசைகளிலிருந்தும் கரிகாலன், கரிகாலன் என்ற முழக்கம் கிளம்பியது. அறிவிப்பாளனின் உதடுகள் வியப்பில் விரிந்ததுடன் மாண்டவன் மீண்டான் என்று நடுக்கத்துடன் உச்சரிக்கவும் செய்தது. மைதானத்திலிருந்த மக்கள் கரிகாலன், கரிகாலன் என்று உணர்ச்சி மயமாக கத்திக் கொண்டிருப்பதை பார்த்து குழப்பமடைந்த அறிஞ்சயன், யார் இந்த கரிகாலன்? உண்டை பார்த்து ஏன் கரிகாலன் என்று கத்துகிறார்கள் என்றான். அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் நான் கரிகாலனை நினைவுபடுத்திருக்க வேண்டும், அதனால் தான் கத்துகிறார்கள். இப்போது அது முக்கியமில்லை, போட்டியில் மனதை செலுத்துவோம் என்று ஆதித்தன் குதிரையை விரட்டினான். மோகினி நாலுக்கால் பாய்ச்சலில் முன்னேறியது. பொய்மான் கரடிற்கு அரை காத தூரம் இருக்கும்போது ஆதித்தனின் கண்கள் மரங்களின் மறைவில் இருந்த ஒரு காட்சியை கண்டது. அந்த காட்சியை பார்த்ததும் ஆதித்தனின் மனதில் முதல் முறையாக பயம் தோன்றியது. அண்ணா, அந்த மரத்தின் மறைவில் பார் என்றான் அருஞ்சயனை நோக்கி. பாதையில் கவனமாக இருந்த அருஞ்சயன் ஆதித்தன் காட்டிய திசையில் பார்த்துவிட்டு, நான்கு பேர் ஆயுதங்களுடன் குதிரையில் மறைந்திருக்கின்றனர். போட்டியில் கலந்து கொள்ள வந்தவர்களாக இருக்குமோ? கடைசியாக வந்தால் உயிர் தப்பலாம் என்று பதுங்கியுள்ளனரோ? அவர்கள் போட்டியாளர்களாக இருந்தால் மைதானத்தில் பங்கேற்பாளர்களாக இருந்திருப்பார்களே. அப்படியானால் அவர்கள்? கருணாகரனின் ஆட்கள், நம்மை கொல்ல நியமிக்கப்பட்டவர்கள். அதோ பின்தொடர ஆரம்பித்துவிட்டன. நாம் நீலமலைக்கான வழியில் பயணித்தால் என்ன செய்வார்கள்? நாம் முதுகில் அம்பை பாய்ச்சிவிட்டு காணாமல் போவார்கள். அப்படியானால் நாம் சீக்கிரமாக பொய்மான் கரடு வழியில் புகுந்துட வேண்டும். அங்கேயும் கருணாகரன் ஆட்களை நிறுத்தியிருப்பான். முன்னும் பின்னுமாக எதிரிகள், நடுவில் நாம். தப்பிக்க வழியே இல்லை. மரணம் நிச்சயம். இப்போதாவது முடிவில் மாற்றம் உண்டா? ஒரு மாற்றமும் இல்லை. முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை. நான்கு பாதைகள் பிரியும் இடத்தில் கருணாகரன் ஆட்களை நிறுத்தியிருப்பான். இரண்டு பக்கமும் சுற்றி வளைக்கப்படும். நாம் தப்ப வழியில்லை. கருணாகரன் யமகாதகன்தான். ஆதித்தன் தன் வலுவான எதிரியின் முற்றுகையில் திணற ஆரம்பித்திருந்தான். கருணாகரனின் இந்த சக்கரவியூகம் ஆதித்தன் எதிர்பாராதது. இறுகி வரும் வியூகத்தை உடைக்கும் யோசனையில் ஆதித்தன் ஆழ்ந்தான். அதே நேரம் மைதானத்தில் கரிகாலன், கரிகாலன் என்று மக்கள் அலறி கொண்டிருந்தது ஒருவனை பதட்டத்திற்குள்ளாக்கியது. பரபரப்பாக மைதானத்தை விட்டு கிளம்பிய கந்தமாறன் தன் புரவியை அவிழ்த்தான். தன் அருகில் இருந்தவனை அழைத்தவன், பூபதி, அந்த இருவரை பற்றிய முழு தகவலும் எனக்கு வேண்டும். விசாரித்துவிட்டு அமைச்சர் மதிவாணரின் இல்லத்துக்கு வா என்று கட்டளையிட்டுவிட்டு சிட்டாக பறந்தான். அமைச்சரின் இல்லத்திற்குள் பரபரப்பாக நுழைந்தவன் அவரை வணங்கி நின்றான். சொல் கந்தமாரா, என்ன விஷயம் என்றார் மதிவாணன். மைதானத்தில் கரிகாலனின் அடையாளத்தோடு ஒருவன் கலந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை மக்கள் நினைப்பது போல கரிகாலன் உயிரோடு இருக்கக்கூடுமோ? உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை. மகேந்திரன் கரிகாலனின் உடலை உருக்குறியாமல் அழித்து விட்டான். வந்திருப்பவன் கரிகாலனின் ஆப்த நண்பனாக இருக்கலாம். இல்லை என்றால் கரிகாலனின் அடையாளத்தை தற்செயலாக புனைந்திருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். கரிகாலன் உயிரோடு இருந்தால் காணாமல் போன இளவரசர் மாறவர்மனும் உயிரோடு இருப்பதாகத்தானே அர்த்தம். கரிகாலன் இறந்துவிட்டான் என்றால் இளவரசரும்? இளவரசர் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். துறவரம் பூண்டு துறவியாகவா? அப்படி சொல்லித்தானே மகேந்திரன் மக்கள் நம்ப வைத்திருக்கிறான். அவர் உயிரோடு இருப்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அவர் எங்கே இருக்கிறார்? இளவரசர் உயிரோடு இருப்பதற்கு ஆதாரம் இன்று வந்த இந்த ஓலை. இந்த ஓலை வந்த வழி புறாவின் மூலம் வந்தது. ஓலையை படித்த கந்தமாறனின் முகத்தில் சவக்கலை படர்ந்தது. இளவரசர் உயிரோடு இருக்கிறார், ஆனால் யாரும் அவரை மீட்க முடியாது. அவராலும் தப்பி வர இயலாது. விபரீதமான நிலை அமைச்சரே. ஆம், அதை பற்றி தான் யோசிக்கிறேன் என்றார் மதிவாணர். ஆதித்தனும் மதிவாணரும் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு யோசனையில் இருந்தாலும் அவர்களின் சிந்தனை குவிந்திருந்தது ஒரே இலக்கில்தான். அத்தியாயம் 10. குதிரையை விரட்டி கொண்டிருந்த ஆதித்தன் முன்னும் பின்னுமாக தன்னை சூழப்போகும் அபாயத்திலிருந்து தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று யோசித்தவனின் மூளை கடக்கடவென சில திட்டங்களை தீட்டியது. பொய்மான் கரட்டின் உள்ளே நுழையும் சமயம் ஆதித்தன் பரபரப்பானான். அண்ணா, உன்னிடமுள்ள கயிற்றை சாலையின் ஓரத்திலுள்ள மரங்களின் கிளைகளை நோக்கி வீசு. ஒடிந்து விழும் பறக்கலைகளை இழுத்து செல்வோம். கயிற்றின் முனையில் நங்கூரத்தை கட்ட மறக்காதே. அறிஞ்சயன் துரிதகதியில் ஆதித்தனின் உத்தரவை நிறைவேற்றினான். அண்ணனுக்கு உத்தரவிட்ட ஆதித்தன் தானும் ஒரு கிளையை கயிற்றின் உதவியால் கீழே வீழ்த்தினான். கிளைகள் தரையில் எழுப்பட்டதால் பிரம்மாண்டமான புழுதி புயல் கிளம்பியது. பின் தொடர்ந்து வந்தவர்களால் சகோதரர்கள் இருவரையும் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் புழுதி புயல் மட்டுமே. அண்ணா, தொடர்ந்து போய்கொண்டே இரு, பின்னால் பார்க்காதே
என்றான் ஆதித்தன். பாதை நான்காக பிரியும் இடத்திலிருந்த 5 வீரர்களில் ஒருவன் அந்த புழுதி புயலை பார்த்து பதட்டமடைந்தான். இருவர் மட்டுமே வருவதாகத்தானே தளபதி சொன்னார்? ஒரு படையே வரும் போல் தெரிகிறதே என்றான். புழுதி புயலை கிளப்பியபடி வந்த அருஞ்சயன் அந்த வீரர்களால் மறிக்கப்பட்டான். இது என்ன, 2 குதிரைகள் இருக்கின்றன, ஒருவன் தான் வந்திருக்கிறான்? வீரர்கள் குழம்பிக் கொண்டிருந்த போது துரத்தி வந்தவர்கள் அவர்களை நெருங்கினார்கள். எங்கே இன்னொருவன்? தெரியவில்லையே, 2 குதிரைகளுடன் இவன் ஒருவன் தான் வந்தான். கல்வனே, எங்கே உன் சகோதரன்? அவன் போட்டிக்கு பயந்து ஓடிவிட்டன் ஐயா என்றான் அருஞ்சயன். நமக்கு வேலை மிச்சம், உன் தம்பி புத்திசாலி, அதுதான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிட்டான். ஆனால் நீ பாவம் பரிதாபமாக இறக்கப் போகிறாய். குதிரையிலிருந்து இறக்கப்பட்ட அருஞ்சயனிடமிருந்து ஆயுதங்கள் பறிக்கப்பட்டன. மண்டியிட்டு அமர வைக்கப்பட்ட அருஞ்சயனின் தலையை துண்டிக்க ஒருவன் தயாரானான். அவன் வாளை உயர்த்திய போது எங்கிருந்தோ வந்த அம்பு அவனை வீழ்த்தியது. பாதி வழியில் புழுதியை பயன்படுத்தி கொண்டு புதர் மறைவில் உதித்து பதுங்கிய ஆதித்தன் வில் அம்போடு இப்போது காட்சியளித்தான். விக்கித்து நின்ற வீரர்களில் இருவரை கன நேரத்தில் வீழ்த்தினான் அருஞ்சயன். இருவரின் தாக்குதலில் சிறிது நேரத்திலேயே அவர்கள் சரணடைந்தனர். அவர்களின் கைகளை பின்புறமாக கட்டி உருட்டிய ஆதித்தன் அவர்களில் ஒருவனை கத்தி முனையில் மிரட்ட ஆரம்பித்தான். இந்த 4 பாதைகளில் கருணாகரன் பயணித்த சரியான பாதையது, ஒழுங்காக சொல்லிவிடு. சத்தியமாக சொல்கிறேன், எங்களில் யாருக்கும் சரியான வழி தெரியாது, நம்புங்கள். மறுபடியும் சிக்கலில் சிக்கி தவிக்க ஆரம்பித்தான் ஆதித்தன். அதே நேரம் கந்தமாறனும் மதிவாணரும் உரையாடி கொண்டிருந்தன. இளவரசை மீட்க யாராலும் இயலாது போல் தோன்றுகிறதே அமைச்சரே. பதட்டப்படாதே கந்தமாறா, கரிகாலனின் மறைவிற்கு பின் அவனுடைய ஆட்கள் மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மறுபடியும் ஒன்று திரட்டு. இந்த போலி கரிகாலனின் வரவை நமக்கு சாதகமாக்கிக் கொள்வோம். எதை செய்தாவது மகேந்திரனை வீழ்த்தி இளவரசனை மீட்போம். கடந்த 1 வருடமாக இளவரசர் உயிரோடு இருப்பது எனக்கு தெரியும். நானும் அவரும் கடித தொடர்பில் இருக்கிறோம். சரியான சமயத்திற்காக காத்திருந்தேன். மக்களுக்கு கரிகாலன் நினைவு வந்துவிட்டது. இனி புரட்சியை தூண்டுவது எளிது. அதே நேரம் பூபதி குதிரையில் வந்து இல்லத்தின் முன் இறங்கினான். தான் விசாரித்தவற்றை விலாவாரியாக கூறி முடித்தான். கருணாகரனிடம் மோதியுள்ளதால் இவர்கள் நமக்கு நண்பர்கள். ஆம், எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. ஆனால் அமைச்சரே, இந்த வேட்டை திருவிழாவில் நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாமே. அவர்கள் திறமையானவர்கள், நாம் உதவி அவர்களுக்கு தேவைப்படாது. அது உண்மைதான், ஆனால் நமக்கு கருணாகரன் உயிரோடு வேண்டும். அப்போதுதான் இளவரசரை மீட்க முடியும். கண்டிப்பாக. மாறாக அவர்கள் கருணாகரனை கொன்றுவிட்டால்? கந்தமாறனின் கேள்வி இடியென இறங்கியது. அவர்களால் அவனை நிச்சயமாக கொல்ல முடியாது. அப்படி கொன்றால் அவர்களும் சேர்ந்தே இறப்பார்கள். மதிவாணரின் குரல் தீர்க்கமாக ஒலித்தது. 11 மதிவாணரின் கருணாகரனை கொன்றால் அவர்கள் இருவரும் மரணம் அடைவதை தவிர வேறு வழியில்லை என்ற வார்த்தைகளை கேட்ட கந்தமாறனும் பூபதியும் அதிர்ச்சி அடைந்தன. மந்திரியாரே, என்ன சொல்கிறீர்கள் என்றான் கந்தமாறன் பதட்டத்துடன். நான் சொல்வது உண்மை கந்தமாறா. அவர்கள் இருவரின் உயிர் கருணாகரனிடம் இருக்கிறது. நான் யூகிப்பது சரியாக இருந்தால் 3வதாக இன்னொரு நபரின் உயிரும் கருணாகரனின் கையில்தான் இருக்கிறது. யார் அந்த 3வது ஆசாமி? நாம் இளவரசன்தான் அந்த 3வது நபர். நீங்கள் சொல்வது விளங்கவில்லை, உங்களின் யூகத்தை கூறுங்கள். என் யூகத்தை சொல்கிறேன் கந்தமாறா, கவனமாக கேள். இன்று மகேந்திரபுரியின் மன்னனாக இருக்கும் மகேந்திரனுக்கு முன் அரசனாக இருந்தவர் வீரசேனன். வீரசேனனின் மனைவியின் தம்பிதான் மகேந்திரன். வீரசேனனின் மகன்தான் நம் இளவரசர் மாரவர்மன். மாரவர்மன் சிறு பிள்ளையாக இருந்தபோதே வஞ்சகமாக தன் தங்கையையும் மாமா வீரசேனனையும் கொன்று அதை விபத்தாக மாற்றி அரியணை ஏறியவன் மகேந்திரன். சிறு பிள்ளையாக இருந்த மாரவர்மனை கொல்ல பலமுறை முயன்றான் மகேந்திரன். ராஜ விசுவாசிகளான என் போன்றவர்கள் அவன் திட்டத்தை குலைத்து இளவரசரை காப்பாற்றினோம். எப்படியோ இளவரசர் வளர்ந்து வாலிப வயதடைந்தார். அந்த நேரத்தில் மகேந்திரனுக்கு எதிரி ஒருவன் உள்நாட்டில் உருவானான். அவன் தன்னை கரிகாலன் என்று அழைத்து கொண்டான். சிவப்பு நிற துணியால் முகத்தை மறைத்தபடி காணப்படும் அவன் நாட்டின் பல பாகங்களில் திடீர் திடீரென்று தோன்றி காவலர்களிடமிருந்து ஆயுதத்தை கைப்பற்றுவான். இருப்பவர்களிடமிருந்து கொள்ளையடித்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து வந்தால் நாட்டு மக்களிடம் அவனுக்கு ஆதரவு பெருகியது. அவனது புரட்சி படையில் நிறைய பேர் இருந்தன. அவனை பயன்படுத்தி இளவரசருக்கு ஆதரவாக அவனை திருப்பி மகேந்திரனை ஒழிக்க நினைத்தேன். நான் பெரு வணிகனாக வேடமிட்டு வழியச் சென்று கரிகாலனிடம் அகப்பட்டேன். ஆனால் கரிகாலன் புத்திசாலி, நான் அமைச்சர் என்பதை கண்டுகொண்டு விட்டான். இருவருக்குமான உரையாடலில் என் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டான். மகேந்திரனுக்கு எதிராக இளவரசனுக்கு ஆதரவாக செயல்பட ஒப்புக்கொண்டவனால் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்று நம்பினேன். நள்ளிரவு நேரத்தில் அரண்மனையிலிருந்து தனித்து வெளியேறும் இளவரசர் கரிகாலனை சந்திப்பதும் ஆலோசனைகள் செய்வதும் வழக்கமானது. அப்படி கடைசியாக கரிகாலனை சந்திக்கச் சென்ற இளவரசரை காணவில்லை. கரிகாலன் கொல்லப்பட்டு விட்டான். கரிகாலனை கொன்றது கருணாகரன் என்பது இன்று அரசவையில் தெரிந்துவிட்டது.
இது தெரிந்த கதைதானே அமைச்சரே? கரிகாலனை சந்திக்க சென்ற இளவரசரின் கதை என்னவாகி இருக்கும் என்று யோசித்தாயா கந்தமாரா? துறவியாக போய்விட்டதாக மகேந்திரன் சொல்கிறான். அதற்கான தேடல் இளவரசருக்கு இல்லை. இளவரசர் கொல்லப்பட்டிருப்பாரோ? இல்லை என்கிறார்கள் ஒற்றர்கள். கடைசியாக இளவரசரை கைது செய்து கருணாகரன் தான் அழைத்துச் சென்றிருக்கிறான். அப்படியானால் பொய்மான் கரடின் புதிர் வழியை முழுதாக அறிந்தவன் கருணாகரன் இளவரசரை அதன் வழியை அழைத்துச் சென்று கொல்ல முயற்சி செய்திருக்கிறான். கொன்றுவிட்டதாக நினைத்து கருணாகரன் புதிர் பாதையிலிருந்து வெளியேறிவிட்டான். குற்றுயிராக இருந்த இளவரசரை மழைவாழ் பழியர்கள் காப்பாற்றி ஆதரித்துள்ளன. அவர்களின் உதவியோடு வெளியேற முயன்ற இளவரசர் அதில் தோற்றுப்போய் அவர்களின் தலைவனாக மாறி வாழ ஆரம்பித்து விட்டார். நான் அனுப்பிய தூதுபுரா ஒன்று வல்லூரால் தாக்கப்பட்டு பொய்மான் கரட்டு வனத்தில் விழுந்து விட்டது. அதை கண்டெடுத்த இளவரசர் தான் உயிரோடு இருப்பதை எனக்கு தெரியப்படுத்திவிட்டார். ஆனால் அவராலும் வெளியேறி வர முடியாது, நானும் காப்பாற்ற இயலாது. சரியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன். இதுதான் சரியான நேரம். இளவரசர் உயிரோடு இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அவரை எப்படி மீட்பது? அவரை மீட்க கருணாகரன் உயிரோடு வெளிவர வேண்டும். அந்த கல்வர்கள் அவனை கொன்றாலும் அவர்களும் புதிர் பாதையிலிருந்து வெளியேற முடியாமல் இறக்க நேரிடும். ஆக மூவரின் உயிரும் கருணாகரனின் கையில் இருக்கிறது. நிலைமையின் விபரீதம் மூவருக்கும் தெல்ல தெளிவாக புரிந்தது. அதே நேரம் பொய்மான் கரட்டின் புதிர் பாதையில் 12. கருணாகரன் உயிரோடு இருப்பது எவ்வளவு அவசியம் என்று மதிவாணரும் மற்ற இருவரும் உணர்ந்து கொண்டிருந்த நிலையில் பொய்மான் கரடின் புதிர் வழியில் ஆதித்தன் கருணாகரனின் ஆட்களில் ஒருவன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொண்டிருந்தான். வீரனே, உண்மையை சொல்லாவிட்டால் உன் உயிர் பறவை உடலை விட்டு பறந்துவிடும். சத்தியமாக உண்மைத்தான் சொல்கிறேன். நாங்கள் நுழையும் வழியிலேயே காத்திருந்தோம். தளபதி சென்ற வழியை நாங்கள் அறிய மாட்டோம். தளபதி கடந்து சென்ற பின்பே நாங்கள் உள்ளே வந்தோம். ஆதித்தன் கருணாகரனின் திட்டத்தை மெச்சிக்கொண்ட அதே நேரம் சரியான வழியை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் கருணாகரன் காட்டிய கவனத்தையும் மனதிற்குள் பாராட்டினான். எஞ்சிய வீரனையும் கட்டி போட்டு அருகிலிருந்த பள்ளத்தில் உருட்டிவிட்ட ஆதித்தன், உங்களை விடுவித்துக் கொண்டு ஊர் போய் சேருங்கள். எங்களை பின்தொடர்ந்து வந்து மரணத்தை சந்திக்காதீர்கள். இதில் பயணிக்கும் எங்களுக்கு குடும்பம் என்பது இல்லை, ஆனால் உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது என்று எச்சரித்தவன் தன் எதிரே மனித விரலை போல் பிரிந்து சென்ற 4 பாதைகளை நோட்டமிட்டான். இதில் எது சரியான பாதை? அதை எப்படி கண்டுபிடிப்பது? ஆழ்ந்த யோசனைக்கு போனவன் முகம் பிரகாசமானது. அண்ணா, முதல் 2 வழிகளில் தனித்தனியாக பயணிப்போம். குதிரையை கருணாகரன் மெதுவாக நடத்தி சென்றதால் ஓரத்தில் உள்ள செடிகளின் இலைகளை குதிரை மேய்ந்திருக்க கூடும். கடிப்பட்ட இலைகளை வைத்து கருணாகரன் இதில் பயணம் செய்திருக்க கூடும் என்று அறியலாம். அப்படியே நிலத்தை கூர்ந்து கவனி. குதிரையின் காலடித்தனங்கள் தென்படக்கூடும். இறுதியாக குதிரையின் கனைப்பொழியை எழுப்பு. கருணாகரனின் குதிரை பதில் குரல் எழுப்பும். அப்படி குரல் வந்தால் அந்த வழியே சரியான வழி. இந்த அறிகுறிகளில் எது தென்பட்டாலும் குயிலின் குரலை எழுப்பு. நான் வந்து உன்னுடன் இணைந்து கொள்வேன். இதே அடையாளங்களை நான் கண்டால் குயில் ஓசை எழுப்புகிறேன். நீ உன் பாதையை விட்டு வெளியேறி என்னுடன் வந்து இணைந்து கொள். அடுத்த நொடி இருவரின் குதிரைகளும் ஆளுக்கொரு வழியில் நுழைந்தன. இருவருமே அறிகுறி ஏதாவது தென்படுகிறதா என்று பார்த்தபடி விரைந்து கொண்டிருந்தன. அடையாளம் எதையும் காணாமல் சலித்து போன அருஞ்சயன் தன் குதிரையின் முதுகில் தட்டி கனைப்பொழியை ஏற்படுத்தினான். அருஞ்சயன் சென்ற வழியில் விரைந்து கொண்டிருந்த கருணாகரனின் குதிரை ஒரு நிமிடம் காதுகளை விரைத்து அந்த ஒளியை கேட்டது. இன்னொரு குதிரை அருகில் இருப்பதை அறிந்த மகிழ்ச்சியில் பலமாக கனைத்தது. குதிரை கனைப்பதை பார்த்த கருணாகரன், சண்டாளர்கள் சரியான வழியை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றான் எரிச்சலுடன். அடுத்த கணம் அருஞ்சயனிடமிருந்து ஒரு குயிலோசை கிளம்பியது. அதை கேட்ட மறுகணம் ஆதித்தன் மோகினியை திருப்பிக் கொண்டு தான் வந்த வழியிலிருந்து மின்னலென வெளியேறினான். அறிஞ்சயன் சென்ற வழியில் மோகினியை செலுத்திய ஆதித்தன் விரைவில் அறிஞ்சனை நெருங்கிவிட்டான். அது சரியான வழிதான் என்பதை கருணாகரனின் குதிரை போட்டிருந்த லத்தி காட்டிக் கொடுத்தது. பாதை உறுதியான மகிழ்ச்சியில் சகோதரர்கள் உற்சாகமாக பயணித்தன. அதே நேரம் மதிவாணரிடம் கேள்விகளை தொடுத்துக் கொண்டிருந்தான் கந்தமாறன். கருணாகரனை கல்வர்கள் கொன்றுவிட்டால்? கொல்ல மாட்டார்கள். புதிர் வழியை விட்டு வெளியேறும் மார்க்கத்தை முழுதாக அறிந்தவன் அவன்தான். அதனால் கொல்ல மாட்டார்கள். கருணாகரன் அவர்களை கொன்றுவிட்டால்? பாதகமில்லை. இன்னொரு போலி கரிகாலனை நாம் உருவாக்குவோம். அப்படியானால் கருணாகரன் போட்டியில் வென்ற பின்பு அவனை நாம் கடத்தி புதிர் வழியை அடைந்து இளவரசரை மீட்கப் போகிறோமா? கருணாகரன் போட்டியில் வெல்லப்போவதில்லை. அப்படியானால் இதுவரை அவனுக்கு உதவிய புதிர் வழியே அவனுக்கு விரிக்கும் வலையாகப் போகிறது. அது எப்படி? பொறுத்திருந்து பார். அந்த வலையை பின்னியவனே நான் தான். நீ உடனே சென்று கரிகாலின் ஆட்களையும் ராஜ விசுவாசிகளையும் ஒன்று திரட்டு. நமக்கு அதிக நேரமில்லை. ராஜ விசுவாசிகளை உடனே திரட்டிவிடலாம். நாடு முழுவதும் சிதறி கிடக்கும் கரிகாலின் ஆட்களை எப்படி திரட்டுவது? கரிகாலன் பயன்படுத்திய அதே வழிதான் உனக்கு உதவு போகிறது. வாகை மரத்து புறாக்கள். ஆம், அதை நான் மறந்துவிட்டேன். உடனே சென்று தகவல் அனுப்புகிறேன். கந்தமாறனும் பூபதியும் அங்கிருந்து விரைந்தனர். மதிவாணர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார்.
அத்தியாயம் 13. ஆதித்தனும் அருஞ்சயனும் பொய்மான் கரடின் புதிர் வழியில் சரியான பாதையை கண்டுபிடித்து கருணாகரனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது நீலமலைக்கான நேர்வழியில் பயணித்தவர்களை அபாயம் சூழத் தொடங்கியிருந்தது. ரதங்களிலும் குதிரைகளிலும் பயணித்தவர்கள் சற்று தூர சமவெளி பகுதியில் சில அம்புகளும் வேல்களும் தரையில் புதைந்திருப்பதை பார்த்தனர். அவை என்னவாக இருக்கும் என்றான் போட்டியாளர்களில் ஒருவன். நமக்கு முன்பாக பயணித்த கருணாகரனை கொல்ல முயற்சி செய்ததாக நம்மை நம்ப வைக்க முயல்கிறார்கள் என்றான் ஒருவன். இதை எப்படி நாம் நம்புவது? கருணாகரன் இந்த இடத்தை கடந்த பிறகு கூட இந்த அம்புகளும் வேல்களும் ஏவப்பட்டிருக்கலாம். மேலும் தனியாக பயணிப்பவனை குறிவைப்பது மிகவும் எளிது. சரியான கேள்விதான். சில இடங்களில் மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அடையாளம் தெரிகிறது. கருணாகரனும் மகேந்திரனும் சேர்ந்து நம்மை முட்டாளாக்க பார்க்கிறார்கள் போலிருக்கிறது. போட்டியாளர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தபடி முன்னேறி கொண்டிருந்த போது மகேந்திரன் ஒரு சிறு குன்றின் மீதேறி தாக்குதலை தொடங்க உத்தரவிட்டான். அவன் கட்டளைக்கிணங்க அம்புகள் ஆகாயம் நோக்கி எய்யப்பட்டன. அம்பின் நுனியில் சற்று கணம் சேர்க்கப்பட்டிருந்ததால் ஆகாயம் நோக்கி பாய்ந்த அம்புகள் வலுவிழந்து புவியீர்ப்பு விசையால் தரையை நோக்கி தலைக்குப்புற விழ ஆரம்பித்தன. மழையென அம்பு மழை ஆகாயத்திலிருந்து பெய்ய ஆரம்பித்தது. புயல் வேகத்தில் புறவியில் வந்தவர்கள் தங்களை காத்துக்கொள்ள இயலவில்லை. கூறிய அம்புகள் குதிரைகளையும் மனிதர்களையும் துளைத்து இரத்த ஆறை அந்த பள்ளத்தாக்கில் ஓடவிட்டது. உஷாரான மற்ற வீரர்கள் தேரையும் ரதத்தையும் நிறுத்திவிட்டு அவற்றின் அடியில் பதுங்கினர். சிலர் குதிரையிலிருந்து குதித்து கேடயத்தால் தங்களை காத்துக்கொள்ள முற்பட்டனர். அவர்களின் முயற்சி அடுத்து ஆரம்பித்த வேல்மழையால் நிர்மூலமானது. படுகாயம் அடைந்தவர்களின் அலறலால் அந்த பூமி நிரம்ப ஆரம்பித்தது. அவர்களின் அலறலை குன்றின் மீதிருந்து ரசித்துக் கொண்டிருந்தான் மகேந்திரன். அதே நேரம் பூபதியும் கந்தமாறனும் செய்தி அனுப்ப தேவையான சில விஷயங்களை செய்துவிட்டு கரிகாலன் செய்தி அனுப்பும் வாகை மரத்தை தேடி வந்தன. மரம் முழுவதும் ஏராளமான புறாக்கள் கூடுகட்டி வாழ்ந்து கொண்டிருந்தன. சிறிது தானியங்களை தரையில் வீசி எறிந்த கந்தமாறன், பூபதி, தானியங்களை உண்ணவரும் புறாக்களின் காலில் நம் செய்தி அடங்கிய ஓலையை கட்டு. நமக்கு அதிக நேரமில்லை. இன்று மாலைக்குள் இந்த தூது புறாக்கள் கரிகாலனின் ஆதரவாளர்களிடம் கிடைத்தாக வேண்டும். அவர்கள் ஆயுதங்களுடன் தலைநகரை வந்தடைய மறுநாள் அவகாசம் இருக்கிறது. வேட்டை விழாவின் நிறைவு நாள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆரம்ப நாளாக இருக்க வேண்டும். கரிகாலனின் கனவு நினைவாக வேண்டும். இந்த புறாக்கள் கரிகாலனின் ஆதரவாளர்களிடம் சரியாக சென்று சேருமா? சந்தேகமே வேண்டாம். அவற்றை செய்தி கொண்டு செல்ல கரிகாலன் தான் பழக்கினான். இந்த புறாக்களால் தான் கரிகாலன் நாட்டின் பல இடங்களில் தோன்றினான். அது எப்படி ஒரு நபர் நாட்டின் பல பாகங்களில் தோன்ற முடியும்? அவனது ஆதரவாளர்களில் சிலர் சிவப்பு நிற துணியை முகத்தில் கட்டிக்கொண்டு கரிகாலனாக தோன்றுவார்கள். அதனால் நாடு முழுவதுமே கரிகாலன் தோன்றுவது சாத்தியமானது. அவனை மாயாவி என்று கூட மக்கள் நம்பினார்கள். உண்மையான கரிகாலன் தலைநகரில் மட்டுமே அரசு படைகளை எதிர்த்து போராடுவான். ஆம், கரிகாலனின் முகத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை என்பதால் அது சாத்தியமானது. அப்படியானால் கரிகாலன் எங்குதான் தங்குவான்? அதுதான் பரம ரகசியம். அவன் எங்கிருந்து வருகிறான், எங்கிருந்து போகிறான், பதுங்கிக் கொள்கிறான் என்பது மதிவாளர் மட்டுமே அறிந்த ரகசியம். இவ்வளவு கெட்டிக்காரனை கருணாகரன் எப்படி கொண்டிருக்க முடியும்? வீரத்தை எப்போதும் துரோகம்தான் வென்றிருக்கிறது நண்பா. நாம் வந்த வேளையை கவனிப்போம். அவர்கள் புறாக்களின் கால்களில் செய்தியை கட்டத் தொடங்கின. மகேந்திரனுக்கு எதிரான ஆபத்து ஆகாயத்தில் ஆரம்பமானது. மகேந்திரனுக்கு எதிரான செய்தி அடங்கிய ஓலையை தாங்கி புறாக்கள் விண்ணில் பறக்க ஆரம்பித்த அதே நேரம் ஆதித்தனும் அருஞ்சயனும் கருணாகரனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். சகோதரர்கள் இருவரும் தங்களின் கண்ணில் பட்ட தடயங்களை ஊன்றி கவனித்து அது சரியான பாதைதானா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டனர். அத்தியாயம் 14. 2 காத தூரத்தை கடந்தபோது ஆதித்தன் கடிவாளத்தை இறுக்கி பிடித்து மோகினியின் வேகத்தை குறைத்தான். ஆதித்தன் வேகத்தை குறைப்பதைக் கண்ட அருஞ்சயனும் புறவியின் வேகத்தை குறைத்தான். ஏன் ஆதித்தா, குதிரையின் வேகத்தை குறைக்கிறாய் என்றான். நம் நண்பர்கள் திடீரென குதிரையின் வேகத்தை குறைத்திருக்கிறார்கள். குதிரையின் குளம்புலிகளுக்கு நடுவே இடைவெளி அதிகரிக்கவில்லை. கவனித்தாயா? அப்படியானால் அவர் எதையோ தேடியிருக்க வேண்டும். இந்த இடத்தில் கருணாகரன் எதை தேடியிருப்பான்? நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை அவன் மனதிற்குள் திட்டமிட்டிருக்க வேண்டும். அந்த யோசனையில்தான் குதிரையின் வேகத்தை குறைத்திருக்கிறான். அது என்னவாக இருக்கக்கூடும் ஆதித்தா? தெரியவில்லை. எதற்கும் குதிரையை விட்டு இறங்கி நடப்பதே நமக்கு பாதுகாப்பு. இருவரும் குதிரையை நடத்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தன. இவ்வளவு சிக்கலான பாதை இயற்கையாகவே உருவாக வாய்ப்பில்லை அண்ணா. இது முற்றிலும் செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாதை. அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த பாதையை உருவாக்கியவர்கள் எங்கே போனார்கள்? அவர்களால் இந்த வழியை எளிதாக அடையாளம் காண முடியும். கண்களை கட்டி அழைத்து வந்திருக்கலாம். இல்லை வெவ்வேறு ஆட்களை வைத்து பாதையை நிர்மாணித்திருக்கலாம். இல்லையேல் மரண தண்டனை கைதிகளை இந்த பாதையமைப்பில் ஈடுபடுத்திவிட்டு பணி முடிந்ததும் கொண்டிருக்கலாம். நீ சொல்வது சரியாக கூட இருக்கலாம். செடி கொடிகளின் மரத்தின் மீது பறந்து பசுமையாக காணப்பட்ட அந்த பாதையை கூர்ந்து கவனித்த ஆதித்தன்
குனிந்து எதையோ தேட ஆரம்பித்தான். என்ன தேடுகிற ஆதித்தா? தரையில் நடப்பட்ட ஒரு சிறு குச்சியை தேடுகிறேன். நீயும் தேடு அண்ணா. அந்த குச்சி எதற்கு? அதில்தான் நாம் இருவரின் உயிர் இருக்கிறது. குச்சியில் உயிரா என்று குழப்பத்துடன் தேடிய ஆதித்தன் சற்று நேரத்திலேயே அப்படி தரையில் புதைக்கப்பட்ட ஒரு குச்சியை கண்டுபிடித்தான். இதோ நீ சொன்னது போல் ஒரு குச்சி தரையில் இருக்கிறது. அதன் நுனியில் ஒரு கொடி கட்டப்பட்டுள்ளதா? ஆம். அதன் மறுமுனை அந்த முள்மரத்தை வளைத்து கட்டப்பட்டுள்ளதை பார். அறிஞ்சயன் அப்போதுதான் சாலையோரத்திலிருந்து அந்த சாய்ந்த முள்மரத்தை கவனித்தான். குதிரை வேகமாக ஓடினால் அதன் கால்கள் பட்டு கொடி கட்டப்பட்டுள்ள குச்சி பிடுங்கிக் கொள்ளும். குதிரையில் வருபவர்களை முள்மரம் அடித்து வீழ்த்திவிடும். ஆதித்தன் குச்சியை பிடுங்கி அதன் செயல்முறையை காட்டிய போது அறிஞ்சயன் அதிர்ந்து போனான். அந்த வேலையை கவனிக்காமல் இருவரும் அந்த இடத்தை கடக்க முற்பட்டிருந்தால் படுகாயம் அடைந்திருப்பார்கள். அறிஞ்சயன் நிம்மதி பெருமூச்சு விட்டபோது பின்னால் குதிரைகள் வரும் குளம்படி சத்தம் கேட்கலாயிற்று. இருவரும் வாளை உருவிக்கொண்டு வரும் எதிரியை எதிர்கொள்ள தயாராயினர். அத்தியாயம் 15. ஆதித்தனின் புத்தி கூர்மையால் கருணாகரன் விரித்து வைத்திருந்த வலையிலிருந்து தப்பிய சகோதரர்கள் தங்களுக்கு பின்னால் குதிரையின் குளம்படி ஓசையை கேட்டு குழப்பமடைந்தன. அபாயத்தை உணர்ந்த ஆதித்தனும் அருஞ்சயனும் வாளை உருவிக்கொண்டு பாதையின் இரு மருங்கிலும் வளர்ந்திருந்த புதர்களுடனே பதுங்கினர். வழியின் திருப்பத்தில் இருவரும் பதுங்கியிருந்தாலும் வருபவர்கள் ஆதித்தனின் கண்ணுக்கே முதலில் தட்டுப்படுவார்கள் என்பதால் அருஞ்சயன் புதர்களினுடைய தெரிந்த ஆதித்தனின் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். எச்சரிக்கையால் பலபலத்துக் கொண்டிருந்த ஆதித்தனின் விழிகளில் மெல்ல சிரிப்பு படர ஆரம்பித்தது. வாளை உரையில் போட்டுக்கொண்டு புதரிலிருந்து வெளிப்பட்ட ஆதித்தனின் முகத்திலும் அந்த சிரிப்பு வெளிப்பட்டது. எதற்காக சிரிக்கிறான் தம்பி என்று புரியாமல் வெளிப்பட்ட அருஞ்சயன் வந்தவர்களை பார்த்து தங்களின் பயத்தை நினைத்து நொந்து கொண்டான். வந்தவை இரண்டு வெறும் புறவிகள். அவற்றின் மீது யாரும் ஆரோகணித்திருக்கவில்லை. இவை நம்மை தடுத்த காவலர்களுக்கு சொந்தமான புறவிகளாக இருக்கக்கூடும். காவலர்களை நாம் கட்டி போட்டு விட்டதால் போக்கிடமின்றி தெரிந்திருக்கக்கூடும். நம் குதிரையின் கனைப்பொழியை கேட்டு பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடும். அப்படித்தான் இருக்க வேண்டும். இவற்றை நாம் விரட்டிவிட்டு விடலாம். இவற்றை உடன் அழைத்து செல்வது வீண் சுமை. அப்படி சொல்ல வேண்டாம் அண்ணா. நமக்கு கிடைப்பவற்றை கொண்டு நமக்கு சாதகமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம். இவற்றையும் உடன் அழைத்து செல்லலாம். இந்த இடத்தில் இப்படி ஒரு அபாயம் இருப்பதை எப்படி கண்டுபிடித்தாய் ஆதித்தா? கருணாகரன் தன் குதிரையின் வேகத்தை குறைத்ததை வைத்தா? அதுவும் ஒரு காரணம், மிக முக்கிய காரணம். 10 அடி தூரத்தில் நான் பார்த்த ஒரு மண்டையோடு. கருணாகரனை பின்தொடர்ந்து இதே வழியில் சிலர் பயணம் செய்திருக்க கூடும். தனக்கு போட்டியாக பயணித்தவர்களை கருணாகரன் இந்த முள்மர தந்திரத்தை பயன்படுத்தி மரண தேவனிடம் அனுப்பியிருக்க வேண்டும். அப்படி பலியான யாரோ ஒரு வீரனின் கபாலம்தான் என்னை முன்னெச்சரிக்கை செய்தது. அதற்கு தோதாக கருணாகரனும் தன் புறவியின் வேகத்தை குறைத்ததால் என் சந்தேகம் மோஜிதமானது. அந்த முள்மரம் வழக்கத்தை விட அதிகமாக சாய்ந்திருந்ததும் கொடிகள் அதிகம் இருந்ததாலும் இங்கு அபாயம் இருக்கக்கூடும் என்று கணித்தேன். நல்ல வேலை, உன் கணிப்பால் நாம் உயிர் பிழைத்தோம். இரண்டு புறவிகளையும் தங்கள் குதிரையோடு இணைத்து கொண்டு சகோதரர்கள் பாதையில் கவனம் வைத்து கடக்க ஆரம்பித்தனர். அதே பாதையில் இரண்டு கததோர முன்னால் சென்று கொண்டிருந்த கருணாகரன் குழப்பத்தில் இருந்தான். தன்னை தொடர்ந்து வரும் இருவரும் முள்மரத்திற்கு பலியாகி இருப்பார்களா என்ற சந்தேகம் அவனை பிடித்து ஆட்டத் தொடங்கியது. குதிரைக்கு பின்னால் செடியை கட்டி தொங்கவிட்டு குதிரையின் குளம்பொழி தடத்தை மறைக்க திட்டமிட்ட கருணாகரனை பழிவாங்கும் வெறி தடுத்தது. அதனால் தடயத்தை மறைக்காமல் பயணமானான். அப்போதுதான் பின்தொடரும் எதிரிகள் தான் வெட்டி வைக்கும் குழியில் விழுவார்கள் என்பது அவன் எண்ணம். எதிரிகள் பிழைத்து விட்டார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க அவன் விரும்பினான். அவனது விருப்பத்தை நிறைவேற்றுவது போல வந்து வாய்த்தது சமவெளி பிரதேசம். அதன் மேட்டுப்பகுதியில் குதிரையை நிறுத்திய கருணாகரன் தன் வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு ஒரு பாறையின் பின்னால் பதுங்கினான். சமவெளி பகுதியிலிருந்து பார்த்தால் கருணாகரன் பதுங்கியிருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் கருணாகரனால் சமவெளியில் பிரவேசிப்பவர்களை பார்க்கவும் முடியும், குறிப்பார்த்து தாக்கவும் முடியும். தன் குதிரை கனைத்து காட்டி கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அதன் வாயை முன்னேற்பாடாக கட்டி வைத்திருந்தான். வழிமேல் விழிவைத்து காத்திருந்த கருணாகரன் பொற்களின் சலசலப்பால் கூர்மையானான். முதலில் புறவியில் அமர்ந்தபடி சமவெளியில் பிரவேசித்தான் அருஞ்சயன். கருணாகரன் தன் வில்லின் நாணை ஏற்றினான். மனதிற்குள் புத்திசாலிகள், எப்படியோ முள்மரத்திடமிருந்து தப்பிவிட்டார்கள். ஆனால் இந்த முறை தப்ப இயலாது என்று நினைத்தவன் அம்பை எய்யே தயாரானான். அருஞ்சயனை அடுத்து நுழைந்த ஆதித்தனின் சிகப்பு நிற முகமூடியை பார்த்ததும் கருணாகரனின் மூச்சு ஒரு நிமிடம் நின்றது. கரிகாலன் என்றான் கருணாகரன் நடுக்கமான குரலில். நான் திரும்பவும் வருவேன் கருணாகரா. விதையாக வீழ்கிறேன், விருட்சமாக வருவேன். கரிகாலனின் குரல் கருணாகரனின் காதில் ஒலித்தது. அத்தியாயம் 16. தன்னால் கொல்லப்பட்ட கரிகாலன் திரும்ப வருவது சாத்தியமல்ல என்று கருணாகரனின் மூளை சொன்னாலும் மனம் நம்ப மறுத்தது. சிகப்பு முகமூடி அணிந்த அந்த மனிதன் கரிகாலனாக இல்லாவிட்டாலும் அவனது ஆப்த நண்பர்களில் ஒருவனாகவோ அல்லது புரட்சிப்படை வீரர்களில் யாராவது ஒருவராகவோ இருக்கக்கூடும் என்று
கருணாகரன் மனசாந்தி அடைந்தான். குதிரையின் மீது உட்கார்ந்திருந்த ஆதித்தனின் தோரணையும் உடல் மொழியும் கன கச்சிதமாக கரிகாலனை நினைவுபடுத்தியதுதான் கருணாகரனை குழப்பியது. ஒருவாறு தெளிவடைந்தவன் வில்லில் அம்பை பொருத்தி இருவரில் ஒருவரை குறிப்பார்க்க தொடங்கினான். அதே நேரம் சமவெளிக்குள் பிரவேசித்த ஆதித்தன் கையை அசைத்து தன் அண்ணனை நிறுத்தினான். என்ன ஆதித்தா, ஏன் பயணத்தை தடை செய்கிறாய்? காரணமாகத்தான். இதுவோ சமவெளி பகுதி. எதிர்நிற்கும் மேட்டு பிரதேசத்திலிருந்து நம்மை தாக்குவது எளிது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆம், அந்த மேட்டுப் பகுதி எதிரிக்கு சாதகமான அம்சம். நாம் முள்மரத்திற்கு பலியாகி இருப்போம் என்று நண்பர் நினைத்திருந்தால் எந்த தடையுமின்றி தன் பயணத்தை தொடர்ந்திருப்பார். நம் எதிரி விரியனை விட விஷமிகுந்தவன். தன் குதிரையின் தடத்தை அழிக்காமல் அவன் பயணிக்கும் போதே நாம் தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகிறான் என்றும், அந்த விருப்பத்தின் மையமாக நம் மரணத்தை எதிர்நோக்குகிறான் என்றும் பொருள். அப்படியானால் வழியில் இன்னும் சில அபாயங்களை உருவாக்கி வைப்பான் இல்லையா? கண்டிப்பாக. அப்படி உருவாக்கி வைக்கும் அபாயத்தில் இதுவும் ஒன்று. நாம் தொடர்ந்து பயணித்தால் மறைந்திருக்கும் எதிரி கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்மை வீழ்த்தி விடுவான். பிறகு நம் தொந்தரவின்றி பயணித்து இலக்கை அடைந்து விடுவான். இக்கட்டான நிலைமை, இதை எப்படி சமாளிப்பது? யோசித்த பின் அடுத்த அடியை எடுத்து வைப்போம். சமவெளி பகுதியில் சகோதரர்கள் இருவரும் தங்களின் குதிரைகளை நிறுத்திவிட்டு சம்பாஷணையில் ஈடுபட்டதை பார்த்த கருணாகரன் குழப்பமடைந்தான். ஏன் முன்னேறி வராமல் தேங்கி நிற்கின்றன? தான் பதுங்கியிருப்பதை அவர்கள் கண்டுகொண்டார்களோ என்று பயந்தான். இருவரில் ஒருவனை வீழ்த்தினாலும் போதும், தனித்திருப்பவன் பயத்தில் வழி தவறி விடுவான் என்பது கருணாகரனின் கணக்கு. அந்த கணக்கு சில நாளிகளில் தூள் தூளானது. அதே நேரம் ஆதித்தன் நரிஞ்சயனிடம் உரையாடி கொண்டிருந்தான். எதிரி மேட்டுப் பகுதியில் நம்மை எதிர்பார்த்து காத்து கிடப்பது நிச்சயம். அம்பியும் தொலைவுக்குள் நாம் வரவில்லை என்பதால் காத்திருக்கிறான். நாம் அவனுக்கு பயந்து தாமதிக்கவும் முடியாது. முன்னால் சென்று பலியாகவும் முடியாது. ஏதாவது கண்கட்டி வித்தை நடந்தால்தான் உண்டு. ஆழ்ந்த யோசனையில் இருந்த ஆதித்தன், அப்படி ஒரு வித்தையை இப்போது நடத்தி காட்டுவோமா என்றான். கருணாகரனின் கழுகு கண்களை கட்டுவது சாத்தியமா? கருணாகரனை குருடனாக கூட மாற்ற இயலும். அது எப்படி இயலும்? வானத்தில் சுட்டெரிக்கும் சூரியன் நமக்கு உதவுவான். அருஞ்சயனுக்கு ஆதித்தனின் திட்டம் தெல்ல தெளிவாக புரிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் ஆதித்தனும் அருஞ்சயனும் செய்து காட்டிய அந்த கண்கட்டி வித்தை மறைவிடத்திலிருந்து கருணாகரனை வெளிக்கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவனை குதிரையில் ஏறி ஓடவும் வைத்தது. அத்தியாயம் 17. எதிரியை ஏமாற்று ஆதித்தன் வகுத்த திட்டத்தை ஒருவாறு யூகம் செய்திருந்தான் அருஞ்சயன். அதற்கு சூரியனும் உதவி செய்வான் என்று ஆதித்தன் கூறியதும் திட்டம் வெட்ட வெளிச்சமானது. அருஞ்சயனுக்கு இருந்தது ஒரே ஒரு சந்தேகம் மட்டுமே. ஆதிதா, நாம் வித்தையின் போது குதிரையை வேகமாக செலுத்துவதா இல்லை மெதுவாகவா? குதிரைகளை உச்ச வேகத்தில் செலுத்துங்கள். அப்போதுதான் அவனால் நம்மை குறிவைக்க இயலாது. நம்மிடம் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் விலகி ஓடவே முயற்சிப்பான். அப்படி குதிரையில் வேகமாக பயணிப்பவனை நாம் தொடர்ந்து விரட்டுவோம். அவனை தப்பிப்போக விட்டுவிடலாமா? அப்படிதான் விடப்போகிறோம். அவனுக்கு போதிய கால அவகாசம் கிடைத்தால் நம்மை அழிக்கும் அபாயங்களை திட்டமிடுவான். செயல்படுத்தி நம்மை ஒழிக்க முயற்சிப்பான். அதற்கு இடம் தராமல் நாம் நெருக்கத்தில் அவனை விரட்டி செல்வோம். நம்மிடமிருந்து தப்பி ஓடுவதிலேயே அவனது முழு கவனமும் இருக்க வேண்டும். இது நல்ல யோசனை. அவனுக்கு ஓய்வு கொடுக்காமல் விரட்டுவோம். வித்தைக்கு தயாரா? சகோதரர்கள் இருவரும் வாளை உருவி கொண்டன. கவனம் அண்ணா, திட்டம் இதுதான். பளிச்சிடும் பகல்வனின் வெளிச்சத்தை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளப் போகிறோம். சூரிய வெளிச்சத்தை இந்த வாள்களில் வாங்கி மேட்டுப் பகுதியை நோக்கி பிரதிபலிப்போம். வால் ஒரு கண்ணாடியைப் போல் செயல்படும். பதுங்கியிருக்கும் எதிரியின் கண்களை பளிச்சிடும். எதிரொலி கூச செய்யும். அவனால் சரியாக நம்மை குறிவைக்க இயலாது. அவன் குறி தவறி அம்புகளை எய்யவே வாய்ப்பு அதிகம். அவை நம் மீது படாமல் நாம் கவனமாக இருப்போம். நாம் வேகமாக வருவதால் தாக்குதலை நிறுத்திவிட்டு தப்பியோடவே முயற்சிப்பான். அதே நேரம் மேட்டுப் பகுதியில் தயாராக இருந்த கருணாகரன் அவர்கள் வாளை உருவதை பார்த்து குழப்பமடைந்தான். அடுத்த நொடியில் குதிரைகள் நாற்கால் பாய்ச்சலில் கிளம்பின. குறிப்பார்க்க முற்பட்ட கருணாகரன் எதிரொலித்த சூரிய மிர்ச்சையால் கண்கள் கூசியதால் முயற்சியை கைவிட்டான். விரைவில் இங்கிருந்து தப்பியோடாவிட்டால் சிக்கிக்கொள்வோம் என்பதை அறிந்து கொண்ட கருணாகரன் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று குதிரையில் ஏறி அதை கிளப்பினான். அப்படி தப்பியோடும் அவசரத்தில் அவன் சகோதரர்களுக்கு பின்புறமாக ஓடி வந்த இரு குதிரைகளை கவனிக்க மறந்துவிட்டான். அந்த இரு குதிரைகளும் ஒரு சக்கர வியூகத்தில் தன்னை சிக்க வைக்கும் என்பதை அப்போது அவன் உணரவில்லை. புயல் வேகத்தில் கிளம்பிய கருணாகரனை தொடர ஆரம்பித்தன இரு புறவிகள். அவனை மடக்கி பிடித்தால்தான் என்ன? அப்படி நம்மிடம் அகப்பட்டாலும் தவறான வழியில் அழைத்துச் சென்று அபாயத்தில் சிக்க வைக்கவே முயற்சிப்பான். மேலும் பேசவே மறுத்துவிட்டாலும் நமக்கு ஆபத்துதான். நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது? இந்த புதிர் பாதையிலிருந்து வெளியேறும் வழியை கருணாகரன் மட்டுமே அறிவான். அவனை பின்தொடர்வதே நமக்கு நல்லது. முதலில் பயணிக்கும் அவன்தான் போட்டியில் ஜெயிப்பான். நாம் தோற்றுவிடுவோம். அவனை உயிரோடு பிடிப்போம். உயிரோடு வெளியேற வேண்டுமானால் அவன் நமக்கு உதவித்தானே ஆக வேண்டும். உயிர் பயம் யாருக்குதான் இல்லை? அப்படியானால் வேட்டை விழாவை பயன்படுத்தி அவனை கொல்லும் நம் முயற்சி?
தற்காலிகமான தோல்விதான். இந்த புதிர் பாதையிலிருந்து வெளியேற அவன் உயிரோடு இருந்தாக வேண்டும். அவனை கொல்ல முயற்சியில் நாம் தோற்று அவனை காப்பாற்றும் எதிர்நிலைக்கு வந்துவிட்டோம். விதியின் விளையாட்டு. ஆதித்தன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அத்தியாயம் 18. கருணாகரனை தொடர்ந்து சகோதரர்கள் இருவரும் குதிரையை விரட்டி கொண்டு வந்தன. கண்ணுக்கு முன்பாக செல்லும் எதிரியை வளைத்து பிடிக்க எந்த முயற்சியும் செய்யாமல் ஆதித்தன் அமைதியாக இருப்பது அருஞ்சயனுக்கு குழப்பத்தை கொடுத்தது. அந்த குழப்பத்தை அதிகரிப்பது போல் ஆதித்தன் தன் குதிரையின் வேகத்தை குறைக்க ஆரம்பித்தான். வழியில் ஏதாவது ஆபத்து இருந்திருந்தால் கருணாகரன் தன் குதிரையின் வேகத்தை குறைத்திருக்க வேண்டும். அவனோ புயல் வேகத்தில் விரைந்து கொண்டிருக்கும் சூழலில் ஆதித்தன் தன் புறவியின் வேகத்தை குறைந்தது அவனது குழப்பத்தை அதிகரித்தது. தன் சந்தேகத்தை அடக்கிக் கொள்ள முயலாமல் வாய்விட்டு கேட்கவும் துணிந்தான். அண்ணனின் கேள்விக்கு ஒரு புன்னகையை பதிலாக தந்த ஆதித்தன், அண்ணா, மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு முன்பாக செல்லும் எதிரி தொடர்ந்து பயணிக்க மாட்டான். ஏனென்றால் இரவின் இருளில் வழி தவறும். அபாயம் இருப்பதால் தொடர்ந்து பயணிக்க விரும்ப மாட்டான். 10 ஆண்டுகளாக இந்த பாதையை பயன்படுத்தி வரும் அவன் தனக்கு தோதான வாழ்விடத்தையோ மறைவிடத்தையோ இந்த பாதையில் உருவாக்கி வைத்திருப்பான். அங்கே தங்கிவிட்டு காலையில் பயணத்தை தொடர்வான். விரட்டிச் செல்லும் நாம் அவன் மறைவிடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் பாதையை தவறவிடலாம். அல்லது விலங்குகளுக்கு பலியாகலாம். அதை தவிர்க்க விரும்புகிறேன். அப்படியானால் நீலமலை வழியில் விரைபவர்களுக்கு இரவு ஓய்வாகுமா அல்லது போட்டி தொடருமா? இரவில் போர் புரிவது மரபல்ல. இதே ஓய்வு அங்கும் அறிவிக்கப்படலாம். இப்போது தங்குமிடத்தை கவனிப்போம். நல்ல சமவெளி பகுதி ஒன்றை தேர்ந்தெடுப்போம். குறிப்பாக சமவெளி பகுதியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? எதிரி நம்மை நெருங்கினால் எளிதில் தெரிந்து கொள்ளலாம். சிறிது தூர பயணத்தில் அப்படியான சமவெளி ஒன்று பார்வைக்கு கிடைத்தது. முளைக்குச்சி ஒன்றில் 4 குதிரைகளை கட்டி போட்ட ஆதித்தன் அங்கே கிடந்த சுள்ளிகளை பொறுக்கி தீ மூட்டத் தொடங்கினான். இருள் மெல்ல கவிய தொடங்கியது. கொண்டு வந்திருந்த உணவை பகிர்ந்து உண்டவர்கள் படுக்க ஆயத்தமானார்கள். படுக்கை விரிப்பை விரித்த அருஞ்சயனை பார்த்த ஆதித்தன், நாம் இங்கே தூங்கப் போவதில்லை என்றான். அப்படியானால் உன் யோசனைதான் என்ன? இங்கே இருக்கும் பாறைகளையும் மணலையும் செடியையும் கொண்டு நாம் இருவரும் இங்கே படுத்திருப்பதான தோற்றத்தை ஏற்படுத்துகிறேன். நாம் சற்று தூரத்தில் சயனிப்போம். எதிரி நம்மை கொல்ல நெருங்கினால் தீயின் வெளிச்சம் காட்டி கொடுத்துவிடும். முதல் 2 சாமங்கள் நீ காவலிரு, நான் உறங்குகிறேன். பிறகு நீ உறங்கு, நான் காவலிருக்கிறேன். விடியற்காலையில் எதிரி புயலன விரைந்துடுவானே? வாய்ப்பில்லை. இருந்த இடத்தை விட்டு நகரவே பலமுறை யோசிப்பான். அது எப்படி? கருணாகரன் நமக்காக வகுத்த சக்கர வியூகத்தை நான் திரும்ப அவனுக்கே வகுக்கப் போகிறேன். அந்த வியூகம் அவன் பாய்ச்சலை தடுத்து நிறுத்தப் போகிறது. சரி, நான் உறங்கப் போகிறேன். அவர்கள் தீயிலிருந்து விலகி சற்று தொலைவில் படுக்க ஆயத்தமானார்கள். அதே நேரம் கருணாகரன் தான் வழக்கமாக இரவு தங்கும் குகைப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருந்தான். கொடிய விலங்குகள் உள்ளே வராதிருக்க முச்சடிகளை வெட்டி குறுக்கே போட்டிருந்த தடையை விலக்கி குதிரையோடு உள்ளே முடங்கினான். அங்கிருந்து பார்த்தால் பாதை தெளிவாக தெரியும். இருவரும் இரவில் பயணிக்க மாட்டார்கள் என்பதால் நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான். அந்த உறக்கம் 4ஆம் சாமத்தில் முடிவுக்கு வரப்போவதையும் வினோத சம்பவங்கள் தன்னை அங்கேயே முடக்கி போடப் போவதையும் கருணாகரன் அறிய மாட்டான். மீதமுள்ள கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கதை கதைப்போம் தோழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.